हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमंगला जनक शंकरो देवका तं वंदे तुजा भवन्नाम साम्राज्य सर्वस्व विग्रहम श्रीमद्बोधेन्द्र योगींद्र देशिकेन्द्र उपासक प्रह्लाद नारद पराशर पुंडरी गव्यांबरी शौनक विद्वदाल्व्यान् उपमांगदार्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिवान् परम भागवतान् दसूनुं राधिकां च भावयन्तं सदा हृदि देहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसप्रदं कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनं अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् नाम संकीर्तनम् यस्य सर्वपाप प्रणाशनम् प्रणामो दुःख समनगा तन्नमामि हरिं परम् सर्वत्र गोविंद नाम संकीर्तनम् गोविंदा गोविंदा। भगवान श्रीमन् नारायणन् पल्वेर अवतारंगले सेइदु ओवरु अवतारत्तिलेयुम धर्मत्तै स्थापिक्किरान् அப்படிங்கிறது பிரசித்தி. சிவன் நாராயணன் நமக்கு தாய போல, ஒரு குழந்தை ராத்திரி அழுதுது அப்படின்னா அந்த குழந்தைய காப்பாத்தணும், அந்த குழந்தைய போஷிக்கணும் அப்படிங்கிற தர்மம் அம்மாவுக்கே உள்ள தர்மம். அது போல இந்த லோகத்துல தர்மசிய பிரபு அச்சுதா என்று பகவானுக்கு அச்சுதன் தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு நாளும் சுத்தியே இல்லாதவன். இங்கிலீஷ்ல சொல்லுவா இன்ஃபாலிபிள் அப்படின்பா. ஒரு நாள் அவனுக்கு தவறெடுத்து அப்படிங்கிறது கிடையாது, ஒரு சந்தர்ப்பம் தவறெடுத்து அப்படின்னு கிடையாது சீமன் நாராயணன். அதனால பிரபுக்கு அச்சுதா என்று பெயர், தர்மசிய பிரபுக்கு அச்சுதா. அந்த தர்மத்தை காப்பாத்துறதுக்காக பல்வேறு விதமான அவதாரங்களை தானே எடுக்கிறான், தானே எடுக்கிறான் இந்த பிரபு. மற்ற தெய்வங்களுக்கு அது போல அவதாரங்களை எடுத்ததா ஒரு பிராபல்யம் கிடையாது,
பொதுவா சாஸ்திரங்களை இதிகாச புராணங்களை பார்க்கும் பொழுது பரமேஸ்வரன் நிறைய அவதாரம் பண்ணினார் அப்படின்னு கிடையாது. இருந்தாலும் ஆதிசங்கரரே பரமேஸ்வரருடைய அவதாரம் அப்படின்னு சொல்றோம். பாகவத தர்மத்துல ஸ்ரீதர ஐயாவாள திருவசநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள பரமேஸ்வரனுடைய சரித்தர் அவதாரம் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல பரமேஸ்வரன் மகான்களா வரா மணிவாச்சகரை தடுத்தாட்டுறதுக்காக ஒரு சிவயோகியாக வந்து உட்கார்ந்துட்டு இருந்தார் பரமேஸ்வரன் அப்படின்னு மணிவாச்சகருடைய சரித்திரத்துல திருப்பரந்துரை அப்படிங்கிற கஷேத்திரத்துல வேகங்கெழுத்தாண்ட வேந்தரடி வெல்க திறப்பருக்கும் குஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார் சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க என்று அந்த திருவடிகளைத்தான் பாடுறார். ஆறாத இன்பம் அருளும் மலை ஓற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்றார். சொல்லும் பொழுது கோவழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று சொல்றார். சிவபெருமானே தனக்கு குருவா வந்தார் அப்படின்னு சொல்றார். அதனால என்ன என்னுடைய ஹிருதயத்துல புகுந்து ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படின்னு சொல்றார் மணிவாச்சகர் சொல்ற. அப்படின்னா வந்து சிவபெருமான் மகா ஒரு யோகியா வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போயிருக்கார். ஆனா அவதாரங்களை செய்து தர்மத்தை நிலைநாட்டினார் அப்படிங்கிறது நாராயணன். அது காரணம் என்ன அப்படின்னா ஒரே பிரம்மம், ஒரு பிரம்மம் ஒரு மரத்தினுடைய ஒரு தண்டு மாதிரி, அடித்தண்டு மாதிரி, அதுலேருந்து மூன்று கிளைகள். அந்த மூன்று கிளைகள் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிற மூன்று கிளைகள். அந்த பிரம்மம் யாரு அப்படிங்கிற விஷயத்துலதான் வைஷ்ணவர்கள்லாம் நாராயணன் தான் அந்த பரபிரம்மம் என்றும், சைவர்கள்லாம் சிவன் தான் அந்த பரபிரம்மம் அப்படின்னு, முருக பக்தர்கள் எல்லாம் எங்க முருகன் தான் அந்த பரபிரம்மம் அப்படின்றோம், கணபத்தியர்கள்லாம் எங்களுடைய கணேசு தான் அந்த பரபிரம்மம் அப்படின்றோம், சாக்தர்கள் எல்லாம் எங்க அம்பாள் தான் அந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்றதை பார்க்கும் பொழுது அந்த ஏகம் சத் பிப்ராகா பகுதா வதந்தி, ஒரே ஒரு வஸ்துவை அவரவர்கள் அவரவர்களுடைய ராசிக்கத்துக்கும் அன்பிற்கும் தகுந்தபடி அவர்கள் வணங்குகிறார்கள் அப்படிங்கிறது சாஸ்திரம் ஒத்துக்கிறது. அப்போ முருகன் பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத, நீ வந்து முருகன் தான் பிரம்மம், ஆச்சாரியாளர்கள் மேல போறார் முருகன் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லாதேங்கிறார், முருகன் தான் பிரம்மம்னு சொல்லாதே அப்படிங்கிறார். ஆனால் அந்த பிரம்மமானது உனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக நீ முருக பக்தி பண்ணினேன்னா உனக்கு முருகனா வருது, சிவனா வருது, நாராயணனா வருது அப்படிங்கும் பொழுது அதுதான் நம்ம மதத்துல உள்ள ஒரு பெருமை. ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா ஒரே அரிசிய இட்லியா பண்ணலாம், அதையே உப்மாவா பண்ணலாம், அதையே சாதமா பண்ணலாம், கலந்த சாதத்திலேயே புளியஞ்சாதமா பண்ணலாம், எலுமிச்சம்பழ சாதமா பண்ணலாம். அவாவாளுடைய ருச்சிக்கு தகுந்த மாதிரி ஒரே அரிசி பல்வேறு விதமான முறைகள்ல நமக்கு வர்றது இல்லையோ, அதனால அது போல ஒரே பிரம்மம் தான் நமக்கு நானாவிதமான பூஷணங்களா, நம்ம நானாவிதமான ருச்சிகரமான பதார்த்தங்களா நமக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிடணும். அது போலதான் நகைகள்ல ஒரே சுவர்ணமானது குண்டலமாகவும் கழுத்துல செயினாகவும் கையில வளையாகவும் இருக்கு. அப்ப அது இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை யார் பாக்குறானோ அவனுக்கு அதுல பேதம் தெரியாது. அதனால நாமரூபங்கள் உள்ளதான ஒரு தெய்வம், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தெய்வம் அந்த பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு பெரியவாள்லாம் ஒத்துக்கிறான். அந்த பிரம்மம் யாரோ ஒரு தெய்வம் தான் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவர்களிடத்துல சிவன் தான் பிரம்மம், நாராயணன் தான் பரபிரம்மம், முருகன் தான், அம்பாள் தான், கணேசர் தான் அப்படிங்கும் பொழுதே அந்த மதத்துக்கு மேல ஆச்சாரியா இருப்பார். இது காரணம் என்ன அப்படின்னா, யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையார்ச்சிதும் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் யகம். கீதையில இந்த கிருஷ்ணா அதுக்கு இடம் கொடுத்து பேசியிருக்கான். என்ன சொல்றான், நீ என்ன தெய்வத்தை நீ வணங்குறியோ அந்த தெய்வத்தினுடைய ரூபத்துல உன்னுடைய ஸ்ரத்த, உன்னுடைய அந்த ஒரு அன்பு, ஸ்ரத்தனா அன்புதான், அந்த பிரேமைக்கு அந்த பிரியத்துக்கு அனுசரிச்சே உனக்கு எந்த அளவு பிரியம் இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கு என்னுடைய சாநித்தியத்தை நீ உணர்வ. அது நீ ஒரு சின்ன உங்காத்துல ஒரு குட்டி கிருஷ்ணனை வச்சுட்டு அதன் இடத்துல பிரியம் காட்டிட்டா கூட அதுலேருந்து நான் உனக்கு அனுகிரகம் பண்ணி விடுவேன் அப்படிங்கிறதுனால எந்த நாமத்துல எந்த ரூபத்திலையும் நீ பக்தி பண்ணலாம், எந்த ரூபத்திலையும் பக்தி பண்ணலாம்.
அதனால எங்க அம்மா ஒஸ்தின்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட்டு உண்டே தவிர என்னுடைய நண்பனுடைய தாயார் மட்டம்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. அதனால எந்த தெய்வ ரூபங்களையும் எந்த தெய்வ பூஜையையும் எந்த மதத்தையும் எந்த வழிபாட்டு முறையையும் யாரும் குறை சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்டு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா அவளுடைய சிரத்த யாதிருசி யாதிருசி ஸ்ரத்தா சித்திர்பவதி தாதிருசி, அந்த அளவுக்கு ஸ்ரத்த இருக்கும், அந்த அளவுக்கு அவனுக்கு வெற்றி கிடைக்கும், அவனுக்கு சித்திகள் உண்டா, பகவத் பிரீத்தியை அவன் உண்டு பண்ணிக்கிறான் அப்படிங்கிறதுனால அந்த பிரம்மங்கிறது ஆனா ஒண்ணு. அந்த பிரம்மம் பல்வேறு விதமான பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் அது எடுக்கிறது. ஆனா சாஸ்திரங்கள்ல அந்த மூணு குணங்களை அனுசரிச்சு மும்மூர்த்திகளை காட்டி அதுல விஷ்ணு வந்து காப்பாத்துற தெய்வம் அப்படிங்கிறதுனால அந்த காப்பாத்துற ரட்சிக்கிற தெய்வமா இருக்கிறதுனால உலகத்தை காப்பாத்துறது அப்படிங்கிற பொறுப்பு விஷ்ணுவுக்கு. அதனால பகவான் என்ன பண்றார், இந்த பகவான் அப்படின்னாலே விஷ்ணு தான், புராணங்கள்ல பகவான் அப்படின்னாலே விஷ்ணு தான், அதுக்காக பகவான் சங்கரா அப்படின்னு இல்லேன்னு அர்த்தம் கிடையாது. பொதுவா ஈஸ்வரன் அப்படிங்கிறத புராணங்கள்ல சிவனுக்கும் பகவான் அப்படிங்கிற பதத்தை நாராயணனுக்கும் கொடுக்கறது வழக்கம். அதனால பகவான் பல்வேறு விதமான அவதாரங்களை செய்து ஒவ்வொரு அவதாரத்திலும் தர்மத்தை ரட்சிக்கிறான். தர்மத்தை ரட்சிக்கிறதுக்கு பகவான் கையாளக்கூடிய விதம் என்ன அப்படின்னா பரித்ராணாய சாதுனா, யாரு வந்து தர்மத்தை இருக்காளோ அவர்கள் சாதுக்கள், பரித்ராணம் காப்பாற்றணும். பரித்ராணாய சாதுனா விநாசாயச்ச துஷ்கிருதம், துஷ்டத்தனம் பண்றவர்களை அழிக்கணும். ஏன்னா அவ சொன்னா கேட்க மாட்டான். விநாசாயச்ச துஷ்கிருதம், எதுக்கு இது ரெண்டும் ஏன் பண்ணணும் அப்படின்னா சாதுக்களுடைய ரட்சணம் அதுதான் முக்கியம், துஷ்ட நிகிரகம்ங்கிறது செகண்டரி. ராவணனை கடைசி வரைக்கும் அவனிடத்துல தூதுதானே அனுப்பினார், முதல்ல ஹனுமார் அனுப்பினார், முதல்ல சீதா பிராட்டியே உட்கார்ந்துட்டு ராமனுக்கு ராவணனுக்கு நல்ல புத்தி சொன்னா, நீ ராமர தேன மைத்ரி பவதுதே எது ஜீவித்து விச்சசி, அம்மா நீ அப்பா நீ சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, ராமரிடத்துல நீ ஃப்ரெண்டுன்னு போய் நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் போய் சொல்லிட்டு வந்தார், அதுக்கப்புறமா அங்கதன் போய் சொல்லிட்டு வந்தார், பல்வேறு இடங்கள்ல கும்பகர்ணனே ராவணனுக்கு அட்வைஸ் பண்ணினான், விபீஷணன் சொன்னான், யார் சொல்லியும் கேட்கல ராமரே சொன்னார். ராமரே முதல் நாள் யுத்தத்துல ராவணனை தட்டி நிராயுத வாணியா பண்ணி நீ ரொம்ப அபாரமான யுத்தம் பண்ணினப்பா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். ஒருவேளை ஆத்துல போய் சிந்தனை பண்ணுவானோ அப்படின்னு நினைச்சான், அவன் சிந்தனையே பண்ணல. அதனால அந்த பக்தி தர்மம் அப்படிங்கிறது கடைசி பட்சமா அவனை அழிக்கிறது தவிர வேற வழி இல்லை அப்படின்னு பண்ணும் பொழுது, அப்ப பகவானுக்கு வந்து அழிக்கிறதுங்கிறது முதல் பர்பஸ் கிடையாது, முதல் பர்பஸ் கிடையாது, கடைசி பட்சமா தான் அவனை அழிக்கிறான். அதனால பல்வேறு விதமான அவதாரங்களை செய்து பகவான் நம்மளை ரட்சிக்கிறார் அப்படிங்கிறது பிரசித்தம். அந்த நம்மளை அந்த பகவான் வந்து நம்மளை தர்மத்துல இருக்க பண்றதுக்கு மகான்களை அனுப்பிட்டே இருக்கார், வாழையடி வாழையா அனுப்பிட்டு. அப்போ இதுல முக்கியம் என்ன அப்படிங்கும் பொழுது பகவானிடத்துல ஏனக்கேன பிரகார பகவானிடத்துல நமக்கு பக்தி ஏற்படும். கீதையில பகவான் சொல்லும் பொழுது பகவான் அடையறதுக்கு மூணு விதமான மார்க்கங்களை காட்டுறான். ஒரு மார்க்கத்துக்கு கர்மயோகம் என்று பெயர், ஒரு மார்க்கத்துக்கு பக்தி யோகம் என்று பெயர், இன்னொரு மார்க்கத்துக்கு ஞான யோகம் என்று பெயர். இது பார்த்தா இது மூணும் வெவ்வேறையா இருக்கே தவிர ஆனா ஒண்ணுக்குள்ள இன்னொன்னு அடங்கி இருக்கு, கர்மயோகம் அப்படிங்கும் பொழுது பகவானிடத்துல நம்ம பண்ணக்கூடிய நமக்கு இந்த உடம்பு கொடுத்ததனுடைய பிரயோஜனமே ஏதோ உழைக்கணும். நம்ம உழைக்காம இருந்த சில பேர் சொல்றா நான் உழைக்காம இருந்துட்டேன், ஒண்ணுமே நான் பண்ணாம இருந்துட்டேன் அப்படின்னா எனக்கு கர்மா வராதுன்னு நினைச்சிருக்கேன், அப்படி கிடையாது. நச்சசன்ய சனாதேவ சித்தின் சமதி கச்சதி அப்படின்னு கீதையில பகவான் பெரிய குண்டு போடுறான். நீ வந்து ஒண்ணும் செய்யாம இருந்துட்டேன் அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய டியூட்டி எல்லாம் விட்டுட்டேன், வேலையை விட்டுட்டேன், ஃபேமிலியெல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறதுனால உனக்கு கர்மா போயிடும்னு நினைக்காத, உனக்கு இந்த உடம்பு வந்ததுக்கே கர்மா தான் காரணம், அந்த உடம்பு கொடுத்ததுக்கான பிரயோஜனத்தை நீ கழிச்சுதான் ஆகணும், கழிச்சுதான் ஆகணும். அதனால கர்மாங்கிறது உன் தலையில எழுதப்பட்டிருக்கு. சன்னியாசிகளுக்கும் கர்மா இருக்கு, சன்னியாசிகளுக்கும் கர்மா இருக்கு. அந்த அந்த கர்மாவை சன்னியாசிகள் நம்ம எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னா, ஐயோ எனக்கு தலை வலிக்கிறது கால் வலிக்கிறது அப்படின்னு அனுபவிக்கிறோம். ஆனா மகான்கள் எப்படி அனுபவிக்கிறா அப்படின்னா, ஒருத்தனிடத்துல ஒரு கடன் வாங்கினா அவன் இடத்துல திருப்பி கொடுக்குறோம் இல்லையோ, அது போல அந்த வாங்கின கடனை பிராரப்தம் அப்படிங்கிறத அவ அனுபவிக்கிறான். பரமாச்சாரியாளுக்கு ஒரு தடவை ஜுரம் வந்துருக்கு,
பரமாச்சாரியால வந்து இவ வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார். சொன்னார், இப்படியாவது உங்களை பரமாச்சாரியால பாக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆச்சாரியாளுக்கோ உடம்பு சரியில்லை, சரீரம்னு இருந்தா ஜுரம், குளிர் ஜுரம் வந்து. ஆனா அந்த குளிர் ஜுரத்துக்காக ஆச்சாரியால் வந்து ஸ்நானம் பண்ணாம இல்லை, ஸ்நானம் பண்றார், பூஜை பண்றார், எல்லாமே பண்றார், ஆனா ஜுரத்தையும் அனுபவிக்கிறார். அந்த ஜுரத்தை அனுபவிக்கும் பொழுது என்ன அப்படின்னா, அந்த ஜுரம் எனக்கு வந்துடுத்து அப்படிங்கிற எண்ணம் மகான்களுக்கு கிடையாது. நமக்கு இந்த சரீரத்துல நான் தான், இந்த சரீரம் தான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால ஒவ்வொரு துக்கத்தையும் நான் நம்மளே அனுபவிக்கிறேன். நம்மளே வந்து நான், எனக்கு வந்துடுத்து, எனக்கு தலைவலிக்கிறது, எனக்கு பயத்தை வலிக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சு நினைச்சு அனுபவிக்கிறோம். மகான்கள் வந்து அது தனக்கு வந்துடுத்து அப்படின்னு நினைக்கல. இது சரீரம், இதம் சரீரம் கௌந்தேயா அப்படின்னு கீதையில பகவான், இது சரீரம், இது சரீரம் அப்படின்னு சொல்றானே தவிர, இது என்னுடைய சரீரம், அவசரீரா, அவசரீரம்னு சொல்லல, என்னுடைய சரீரம்னு சொல்லல, சரீரத்தை சொல்லவே இல்லை, என்னுடைய சரீரம்னு சொல்லவே இல்லை. ஏன்னா உன்னுடைய சரீரம்னு ஒண்ணு கிடையாது, உன்னுடைய சரீரம்னு ஒண்ணு கிடையாது. தோன்றதே சரீரம்ங்கிறது ஒண்ணு தோன்றதே தவிர, ஒரு நிமிஷத்துல இது பாஞ்சு பௌதிகமா போயிடக்கூடியது ஒரு விஷயம். அதனால இதம் சரீரம் நஸ்வரம், இது அழியக்கூடியது, இது அழியக்கூடியது. அதனால பரமாச்சாரியால் அவருக்கு பேட்டி கொடுக்கணும், அவருக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். உடனே தன்னுடைய ஜுரத்தை எடுத்து ஒரு சாக்கு மூட்டையில ஆவாகனம் பண்ணிட்டார். ஆவாகனம் பண்ணிட்டு இவர் பாட்டுக்கு இவரோட பேசிட்டு இருந்தார். அப்ப வரும்பொழுது அந்த வந்தவர் கேட்டார், என்ன இந்த சாக்கு மூட்டை வந்து இப்படி தூக்கி போடுறது, அதுக்கு ஏதாவது உள்ள பூனை கிட்ட பூந்து கொடுத்தா இப்படி உருட்டின்ண்டே இருக்க அப்படின்னு கேட்டோடனே உடனே ஆச்சாரியால் சொல்றா, இல்ல நீ அதை பாக்கணும்னு சொன்ன இல்லையா, என்கிட்ட பேசணும்னு நீ ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க, எனக்கு வந்து ரொம்ப குளிர் ஜுரமா இருந்தது, கொஞ்ச நேரம் அந்த ஜுரத்தை அதுல ஆவாகனம் பண்ணி வச்சிருக்கேன், நீ பேசிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து என் மேல ஆவாகனம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஜுரத்தை எடுத்து அந்த ஒரு சாக்கு மூட்டையில ஆவாகனம் பண்ண தெரிஞ்ச பெரியவாளுக்கு அந்த ஜுரத்தை தானே போக்கிக்கணும்னு தெரியாதோ, ஏன் போய் கூடாதுன்னா, இந்த ஜுரம் வரணும்னு இந்த சரீரத்துக்கு இருக்கு, அந்த ஜுரத்தை அனுபவிக்காம தள்ளிட்டா அதை அனுபவிக்கிறதுக்காக இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியது, அதனால அந்தந்த கருமத்தை அப்படி அப்படியே அதை அனுபவிச்சிருவாங்க. அப்ப சன்னியாசிகளுக்கும் தேக யாத்திரைங்கிறது இருக்கு, கருமாங்கிறது இருக்கு, கருமாங்கிறதுக்கு நம்ம கர்மாவை அனுபவிக்கிறதுக்கும் அவ அனுபவிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவ தன்னுதுன்னு அனுபவிக்கிறேன், கர்மாவை மட்டும் துக்கத்தை மட்டும் கிடையாது, சுகத்தையும் அவர்கள் தன்னுதுன்னு அனுபவிக்கிறார். சுகமும் அது எப்படி வந்ததுன்னா, அது தானா வரும் அப்படின்னு அனுபவிப்பான். அது எப்படி இருக்கு அப்படின்னா, பெரிய சமுத்திரத்துல நிறைய ரிவர்ஸ் போய் விழருது, இந்த இந்த வருஷம் மழை இல்லை, அதனால நதியெல்லாம் வறண்டு போயிடுது, அதனால சமுத்திரம் ஐயோ இந்த தடவை மழை இல்லையே, நதிகள்ல வரத்து கம்மியா இருக்கே, அதனால நம்மளுடைய லெவல் குறைஞ்சிடும் அப்படின்னு சமுத்திரம் வருத்தப்படுவோம். இல்ல இந்த வருஷம் பயங்கரமான மழை பெய்யறது, எல்லா நதியும் பொங்கி வருதே அப்படிங்கறதுனால சமுத்திரம் நம்மளுடைய லெவல் ஜாஸ்தியா போயிடும் அப்படின்னு நினைக்குமோ, அப்படி இல்லாம ஆபூரியமான அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாபகா பிரவிசந்தி என்பது தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்போதி நகாம காமி. கீதையில பகவான் இரண்டாவது அத்தியாயம், யாருக்கும் சுகமோ துக்கமோ எது வந்தாலும் அதை வரணும்னு எதிர்பார்க்கல, வரலையேன்னு கவலைப்படாம சாந்தமா இருக்கானோ அவன்தான் ஞானி, அவன்தான் ஸ்தித பிரஜன் அப்படிங்கிறான் பகவான். அந்த நிலையில இந்த மகான்கள் இருக்கிறதுனால சுகமோ துக்கமோ மானமோ அவமானமோ எதுவும் தனக்கு வந்ததா இவர்கள் நினைக்கிறது இல்ல, எல்லாத்தையும் தள்ளுறான், தனக்கு வரலன்னு சொல்லி தள்ளுறான், இதெல்லாம் தேக தர்மம் அப்படின்னு தள்ளுறான். அப்போ யாருக்கும் என்ன அப்படின்ட்டா, அப்ப பரமாச்சாரியால் அந்த ஜுரத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஜுரம் வரணும்னு பாஞ்ச பௌதிகமான இந்த உடம்புல பிராரப்த கர்மா, பிராரப்த கர்மாவை நம்ம இல்லைன்னு தள்ள முடியாது. ரமண பகவானுக்கு சார்கோமா கட்டி வந்தது, ஆபரேஷன் பண்ணினா அனஸ்தீஷியா இல்லாம பண்ணிட்டார். ஒரு மெடிக்கல் சயின்ஸ்லயே ஒரு மிராக்கள், ஒரு சரீரத்துல ஒருத்தருக்கு, ஒரு மனிதருக்கு இந்த உடம்புல தாங்குற எண்ணம் உள்ள ஒரு மனிதனுக்கு அவர் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே ஒரு மேஜரான ஆபரேஷன் நடக்கிறது, அவருடைய எலும்புகளை கட் பண்ணி இது பண்றா, அப்ப கூட முகத்துல ஒரு சின்ன சுருக்கமோ ஒரு வலியினுடைய பாதையோ எதுவுமே இல்லாம பகவான் இருந்தார் அப்படிங்கிறது மெடிக்கல் ஹிஸ்டரியில இது அன்பிலீவபிள். அதாவது ஒரு மனிதனால தன்னுடைய சரீரத்துல இந்த சித்து ஜட கிரந்தின்னு, இந்த சித்துங்கிற நாங்கிற உணர்வு, அந்த உடம்பு, அந்த உணர்வை இந்த உடம்புல போட்டு கட்டி வச்சுடுவான். இந்த உடம்பாகிய கூட்டுக்குள்ள இந்த கிளியாகிய சைத்தன்யத்தை போட்டு கூட்டி போடுவான். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பகவானுடைய கிருபையினால உள்ள இருக்கு,
உள்ள இருக்கும்பொழுது அஜ்ஞானத்தினால அது என்ன நினைச்சுக்கிறது அப்படின்னு சொன்னா இதுதான் இந்த உடம்புதான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறது. நினைச்சுக்கும் பொழுது சின்ன சுக துக்கங்களுக்கெல்லாம் அது சுகம் வந்ததுன்னா அது ரொம்ப குதிக்கிறது, துக்கம் வந்ததுன்னா டல்லாயிடுறது. இப்படி இது கஷ்டப்பட்டு இருக்கு இல்லையா, அந்த ஜீவன் அஜ்ஞானத்தினால கஷ்டப்படுறது, அஜ்ஞானத்தினால கஷ்டப்படுறது. உண்மையே ஜீவனுக்கு சுகமோ துக்கமோ கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா அதுதான் அஜ்ஞானம். அது என்ன காரணம், அது இந்த தேகத்தை எடுத்துன்னு வந்து இந்த தேகம் தான் நான் நினைச்சுட்டு இருக்கிறதுனால அது கஷ்டப்பட்டு இருக்கு. மகான்களுக்கு அந்த சித்து ஜட கிரந்திய பகவான் ரமணர் அறுத்துட்டார். அவளுக்கு அந்த உடம்புல பௌதிகமா உடல் பற்றற்று நாளும் பவிஷ் கண்டூர் அவர் உள்ள அருணாச்சலா. இதுதான் இந்த மகான்கள் இடத்துல உள்ள இந்த சரீரத்துல நான்கிற எண்ணமே கிடையாது. சரீரத்துல நான்கிற எண்ணமே கிடையாது. சரீரத்துல நான்கிற எண்ணமே கிடையாம இருக்க முடியுமா அப்படின்னார். பாகவதத்துல ஜடபரதர் அப்படிங்கிற மகாத்மாவுடைய சரித்திரம் வந்து, அந்த ஜடபரதர் ஒரு ஜென்மால பெரிய சக்கரவர்த்தியா இருந்தார், ரிஷப யோகீஸ்வரருடைய புள்ள. அந்த ஜடபரதரை அவர் அந்த அந்த ஜென்மால அவருக்கு பரதன்னு பேர். இந்த அஜனாபம்ங்கிற வருஷத்தை அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார். அஜனாப பருவத்துக்கு அவர் ராஜ்யம் பண்ணினால அதுக்குதான் இப்ப பாரத தேசம்னு பேரு, பாரத வருஷம்னு பேரு. அந்த பாரத வருஷத்துல அவர் ராஜாவா இருந்து தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்துட்டு அவர் வந்து புலகாசிரமத்துக்கு வந்துட்டார். புலகாசிரமத்துக்கு வந்து அங்க வந்து அவர் தபசு பண்றார். எந்த அளவுக்கு அவருக்கு தபசு கை கொண்டு அப்படின்னா, நாராயணனை சூரிய மண்டல மத்தியவர்த்தியான நாராயணனை அவர் தியானம் பண்றார். சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன விசிஷ்டா கேயூரவானு மகர குண்டலவானு கிரீடி ஆரி இரண்மய பபு விருத சங்க சக்கர கதாபானே வரகா இளையாச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா லட்சமா சரணாகதம் அப்படின்னு தானே சொல்றோம். நித்திய சந்தியாவந்தனத்துல சூரிய மண்டல மத்தியவர்த்தியா தான் வச்சு தியானம் பண்றோம். பகவானுடைய ஸ்தானங்கள்ல சூரிய மண்டலத்துல ஸ்ரீமன் நாராயணன் இருக்கான். சூரியன் மண்டலம் ஒரு ஸ்தானம் பகவானுக்கு. அந்த சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய நாராயணனை ஹிருதயத்துல தியானம் பண்ணி புஷ்பத்தை கையில எடுத்து இப்படி போடும்பொழுது கண்ணை மூடுவார், தன்னை மறந்துடுவார். தன்னை மறந்து கண்ணை முடிச்சு பார்க்கும்பொழுது சாயங்காலம் அஸ்தமனம் ஆயிடும், கையில இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் வாடிடும். அந்த அளவுக்கு தியானம் கை கூடினவர், ததேக தியானம் கை கூடிடுத்து பரத யோகீஸ்வரருக்கு. அப்படி இருந்துட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த சந்தர்ப்பமா அந்த அவருடைய ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துல ஒரு பெண் மான், பூர்ண கர்ப்பவதியான மான், அந்த மான் வந்தது. அந்த மான் வந்து இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் அங்கும் இங்கும் அது நர்த்தனம் ஆடிந்து தன்னுடைய பிரசவ வேதனையினால அது தவிச்சிருந்த சமயத்துல எங்கிருந்தோ ஒரு கர்ஜனை, ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜனை கேட்டு, சிங்கத்தினுடைய கர்ஜனை கேட்டோடனே இவ என்ன பண்ணினா இந்த பெண்மான் அப்படின்னா துள்ளு துள்ளினா, பயவிஹ்வலா பயத்தினால ஒரு துள்ளு துள்ளினோடனே உடனே அவளுடைய கர்ப்பம் நழுவிடுச்சு. அவளுடைய கர்ப்பம் நழுவிடுச்சு. நழுவினோடனே அந்த பெண்மான் அந்த பயத்துல ஒரு துள்ளு துள்ளிச்சு. துள்ளின வேகத்துல இந்த கர்ப்பம் நழுவ அந்த பெண்மான் அந்த கர்ப்பம் நழுவிட்டு இருக்கிற கர்ப்பத்தோட அந்த பூர்ண கர்ப்பவதியான அந்த மான் அந்த குளத்துல விழுந்து குளத்துல விழுந்து தன்னுடைய குஞ்சை ஈன்றுடுத்து. அதை ஈனும் பொழுதே அந்த குஞ்சை காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த மான் செத்து போயிடுச்சு. மமார அதுவும் போயிடுச்சு. இந்த இப்ப பிறந்த அந்த குஞ்சு மான் அது அங்க அப்படியே தவிக்கிற உடனே இதை பார்த்துட்டு இருக்கார். யாரு பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா பரத யோகீஸ்வரர் பார்த்துட்டு இருக்கார். இந்த பாரத தேசத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தவர், ஏக சம்ராட்டா இருந்தவர், இப்ப தபஸ்வியா இருக்கார், மனைவிய விட்டார், கஜானாவை விட்டார், எல்லாத்தையும் விட்டார், தன்னுடைய இராணுவ தடவாளங்கள் எல்லாம் விட்டார், தன்னுடைய அதிகாரங்கள் எல்லாம் விட்டார். தனியா வந்து உட்கார்ந்துட்டு காட்டுல கிடைக்கிறவங்களுடைய இலை பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கார். ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு தியானம் எந்த அளவுக்கு சித்திச்சு கொடுத்துன்னு நான் சொல்லிவிட்டேன், அந்த அளவுக்கு அவருக்கு சித்திச்சு தியானம் அப்படி இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இந்த மான் குட்டியை பார்த்த உடனே இந்த மான் குட்டி மேல அவருக்கு பிரியம், மனசு இறங்கிடுச்சு. டேடே அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, இந்த இவ்வளவு பெரிய உலகத்துல இந்த மான் ஏன் என்னுடைய ஆசிரமத்தை தேடி வரணும், இந்த மான் குட்டி பிறக்கும் பொழுதே அம்மா இல்லாம பிறந்துவிட்டேன், இந்த மான் குட்டியை யார் காப்பாற்றுவார், ஐயோ இது இப்படியே விட்டா ஏதாவது
இத வந்து புலி சிங்கம் அழிச்சுடுமே, இது இப்பேற்பட்ட ஒரு ஒரு கதி கதி இல்லாத ஒரு ஒரு மான் குட்டிய நம்ம வந்து காப்பாற்ற வேண்டாமா, காப்பாத்துற சக்தி உள்ளது அப்படின்னு நினைச்சிருந்த அந்த மான் குட்டியை எடுத்துன்னு வந்தார். அந்த மான் குட்டி மேல அவருக்கு பிரியம், தத் பிரீணன லாலன போஷண, அத போஷணம் பண்றார், லாடன பண்றார், அதை கொஞ்சறார், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு அப்படின்னா அதனுடைய இருந்து அதோடைய பழகி தன்னுடைய அத்தனை ஜபதபங்களையும் விட்டுட்டார். இப்போ ஒரு விஷயத்துல பாசம் வச்சோம்னா சங்கம் வச்சோம் அப்படின்னா சங்கத்தினால நமக்கு அப்பேற்பட்ட ஒரு வீழ்ச்சி ஏற்படும். எல்லாத்தையும் விட்டுட்டார் கொஞ்ச நாள்ல என்னாச்சுன்னா தபசெல்லாம் நின்று போயிடுது. ஏன் தபசு நின்று போயிடுத்துனா தபசுக்கு வந்து சமித்து எடுத்துன்னு வர்றதுக்கு அவர் வந்து காட்டுக்கு போனா அந்த மான்குட்டிய ஆசிரமத்துல விட்டுட்டு போறதுக்கு அவருக்கு பயமா இருக்கு. ஏன் விட்டுட்டு போறதுக்கு பயமா இருக்குன்னா நான் இல்லாத சமயத்துல இதை யாராவது வந்து அடிச்சுடுவாளோ அப்படின்னு தோன்றது. உடனே அதை எடுத்து தோல்ல வச்சுக்கிறார், தோல்ல வச்சுன்னு போறாரு. போற வழியில அவருக்கு தோன்றது வேண்டாம் இன்னைக்கு சமித்தெல்லாம் எடுக்க வேண்டாம், இன்னைக்கு ஒண்ணு புஷ்பம்லாம் வேண்டாம், இந்த எழுத்தாப்புல இருக்கிறதுலயே ஸ்நானம் பண்ணுவோம், இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து தியானம் ஜபம் பண்ணுவோம்னு நினைச்சுன்னு வர திரும்பி வரும்போது இந்த மான் குட்டி இப்படி இப்படி பாக்குறது இல்ல. உடனே தங்கமே நீங்க இருக்கியா அப்படின்னு ஓடி வந்து அதை கட்டிக்கிறார், அதை மடியில் எடுத்து வச்சுக்கிறார், கொஞ்சறார். அன்னைக்கு பொழுது ஓடி விடுறது, தான் என்ன சாப்பிடுறாரோ அதை கொடுக்குறார், அதுக்கு இந்த ரெண்டு இலையை கொடுக்குறார். அந்த மான் இவர் இடத்துல விளையாடுறது, இவர் இடத்துல வந்து முட்டுறது, இவரை கொஞ்சறது. அவருக்கு சொல்றார் இந்த மானை காப்பாத்துறதுக்காக தான் பகவான் என்னை இங்க அனுப்பியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு தன்னையே அவர் திருப்திப்படுத்திக்கிறார். அவருக்கு தோணல மமமாயா துரத்தியா மாய பொல்லாதது, அவருக்கு தோணல ஏற்பட்ட கஜானாவை விட்டோம், ராஜ்யத்தை விட்டோம், ஆயிரக்கணக்கான படையாட்களை விட்டோம், மனைவியை விட்டோம், குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு வந்தோம், கடைசியில் இந்த மான் குட்டி, இந்த மான் உலகத்துல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசியும் அதை யார் காப்பாத்துவா என்ன பண்ணுவான்னு ஈஸ்வரன் ஈஸ்வரனுடைய வசத்துல அல்லவா இந்த உலகம் இருக்குன்னு தெரியாதா அவருக்கு, தெரிஞ்சவர் இருந்தாலும் அந்த மானை பார்த்தோன்னு மனசு மயங்கி சங்கம் கொடுத்து இந்த மான் குட்டியை நான் தான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற எண்ணம் வந்து அப்புறம் அந்த மான் குட்டியோடையே பழகி 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 காலக்கிரமேண இந்த மானோடையே இருந்து தன்னுடைய அத்தனை தபசுகளையும் விட ஒரு நாள் அந்த மான் இவர் உள்ள இருக்கும் பொழுது ஆசிரமத்திலேருந்து இப்படி வெளியில வந்தது, மான் கூட்டங்களா போச்சு. மான் கூட்டமா போனோன்னு இந்த மான் என்ன பண்ணிது விடுவிடுன்னு தன்னுடைய கூட்டத்தை பார்த்தோம்னு அதுல ஓடி போனது, அதோட கலந்தது போயிடுது. எவ்வளவு நன்றி இல்லாத ஜீவன்கள் அந்த மான் நன்றி இல்லாததா, இல்ல இவர் வந்து நன்றி இல்லாத ஒரு ஜீவனிடத்துல பிரிய வச்சாரா, இல்ல இது உலக இயற்கையா அப்படின்னு ஆன்சர் கேட்டா இதுதான் உலக இயற்கை. நம்ம ஆயிரம் தான் நம்ம குழந்தைகளை பார்த்து பார்த்து வளர்த்தாலும் அவர்கள் 20-21 வயசாகும், புண் குழந்தைன்னா கல்யாணம் பண்ணிட்டு போவா, நம்மளேதான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த பொண்ணு நம்ம பொண்ணுன்னு நினைக்கிறதுனாலதான் இன்னைக்கு பல பொண்கள் வாழ மாட்டேங்கிறது. கல்யாணம் பண்ணினா அவளுக்கு அவளை வேறோட புடுங்கி வேற ஒரு குடும்பத்துல பதியன் போடுற மாதிரி போட்டுருவா, போய் அங்க போய் அவ ஒட்டணும், அங்க போய் அவளை ஒட்ட விடாததுனாலதான் இன்னைக்கு பல குடும்பங்கள் கெட்டு போறது. இயற்கை இயற்கை, நான் அதை பத்தி பேச விரும்பப்படலை, இதுதான் உண்மை. பையங்களா இருந்தா படிக்க போவான், இல்ல பிசினஸ் போவான், வேலைக்கு போவான், குடும்பத்தை விட்டு அவன் போகணும். குடும்பத்தை விட்டு போகாம ஆத்திலேயே உட்காந்துட்டோம்னா அவன் தடியனா தான் இருப்பான், தூங்குவான், அப்புறம் அவனுக்கு சோறு போட்டு மாளாது. இப்ப யாரும் அவாளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது அந்தந்த குழந்தைகள் ஆத்த விட்டு போகும், அது வந்து அயோக்கியம், அவனுக்கு நன்றி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, இது இயற்கை. அதுபோல இந்த மானை இவர் வளர்த்தார், வளர்த்து வளர்த்து இவர் விட்டுருக்கலாம், இவர் மான் தன்னோடதுன்னு நினைச்சுட்டார், அது தன்னோடய இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டார், தன்னுடைய அத்தனை பிரியத்தையும் அது மேல வச்சுட்டார். அது மட்டும் இல்ல அந்த மான் இல்லாம தன்னால இருக்க முடியாது அப்படின்னு தோணிவிட்டார். இது வந்து இவருக்கு தோணுமா அப்படின்னார், ஏற்பட்ட யோகீஸ்வரனா இருக்கிறதுனால அவருக்கு தியானம்ங்கிறது பிராக்டிஸ் பண்ணினார், தியானம்ங்கிறது பிராக்டிஸ் பண்ணினார், உட்கார்ந்துட்டு மனசுல கல்பிச்சுண்டார். சட்டச்சக்கர கதாபாணியா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை ஹிருதயத்துல தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி இப்ப நான் நாராயணனை தியானம் பண்றேன், நாராயணனை தியானம் பண்றேன் அப்படின்னு அபியாசத்துல கொண்டு வந்தார். அபியாசத்துல கொண்டு வந்தது எதுவுமே நேச்சுரலா வர்றதுல அடிபட்டு போயிடும், நேச்சுரலா வர்றதுல அடிபட்டு போயிடும். எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, ஒருத்தன் தானா அபியாசம் பண்ணி அபியாசம் பண்ணி அது நேச்சரா வரத்துக்கு முன்னாடி இப்ப வந்து
ஒருத்தர் தியானம் பண்றா அப்படின்னா ஒரு அம்மாவுக்கு தன்னோட குழந்தைய தியானம் பண்றதுக்கு யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. அது போல ஒரு 5 வயசு குழந்தை 4 வயசு குழந்தைய அம்மாட்டேன்னு பிரிச்சு ஸ்கூல்ல கொண்டு விட்டா அது அம்மாவே நினைச்சு நான் அழருது. அதுக்கு காரணம் தாயாருடைய தியானத்தை குழந்தைக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அது போல தாயாருக்கு புத்திரனுடைய தியானத்தை சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னா அது நேச்சர், நேச்சர். அது போல தன்னுடைய பத்னி அவ்வளவு அருமையான பத்னி இருக்கான்னா பர்த்தாவுக்கு அவளுடைய தியானம் இருந்துட்டே இருக்கு. அவ என்ன பண்றாளோ, சாப்பிட்டாளோ, என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு உத்தமமான ஒரு பர்த்தா தன் பத்னியை நினைக்கிறான், பிரியம் உள்ளவன் நினைக்கிறான். அது போல பிரியம் உள்ள பத்னி என்னதான் காரியம் பண்ணினாலும் அவர் எங்க போயிருக்காரோ, அவர் எப்ப வருவாரோ அப்படின்னு எதிர்பார்த்துருக்கா. இது போல உலகத்துல இயற்கையா ஏற்படக்கூடிய பிரியம் அப்படிங்கிறது சுவாபாவிகமா வந்துருதுன்னா அதுதான் பலியசா இருக்கும், அதுக்குதான் பலம் ஜாஸ்தி. அதனால பக்தியில பிராக்டிஸ் பண்ணக்கூடிய யாகத்தை யோகத்தையோ தியானத்தையோ விட இயற்கையா வரக்கூடிய இயற்கையா அவனுக்கு உண்டாகணும். அந்த இயற்கையா அவனுக்கு உண்டாகணும்னா என்ன பண்ணணும்னா அந்த அந்த யாரை பத்தி நீ உனக்கு தியானம் உண்டாகணுமோ அவளை பத்தி நீ கேட்கணும். அவளை பத்தி கேட்க 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 உனக்கு அவளை பிடிச்சு போயிடும். பிடிச்சு போயிடுத்துனா அவளை பார்க்கணும்னு தோணும், அவள்கிட்ட பேசணும்னு தோணும். அப்புறமா அவள்கிட்ட பேசி பழக 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 அவளுடைய நாமமும் ரூபமும் குணமும் உன்னுடைய ஹிருதயத்துல வந்து சுப்பிரதிஷ்டிதமா இருந்துடும். அப்புறம் அவளுடைய நாம ரூப குணங்கள் உனக்கு தியானத்துல இருந்துட்டே இருக்கும், ஸ்மரணையில இருந்துட்டே இருக்கும். அந்த ஸ்மரணையும் அழிக்க முடியாது, அந்த ஸ்மரணைக்கு அவ்வளவு பலம் இருக்கு. ஆனா நீ அபியாசம் பண்ணி நான் இப்படி தியானம் பண்றேன் தியானம் பண்றேன் தியானம் பண்றேன் அப்படிங்கும் பொழுது உன்னுடைய சுவாசனை பலத்தினால ஏற்படக்கூடிய அந்த பிரியம் இருப்பார். பரத யோகீஸ்வரர் அபியாசம் பண்ணி நாராயண தியானத்தை கொண்டு வந்தார். ஆனால் அந்த அபியாச வந்த யோகத்தை விட இயற்கையா வந்ததான அந்த மான் தியானம் பலம் ஜாஸ்தியா. மான் மேல இருக்கக்கூடிய தியானம் ஜாஸ்தியா இருக்கும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னா நாராயண தியானம் பேக் சீட்ல போயிடுத்து, ஃப்ரண்ட் சீட்ல மான் தியானம். இந்த மான் போயிடுத்து, மான் போனோம்னா இவருக்கு வந்து உயிர் போயிடுது. அந்த மானை ஏதாவது கடிச்சுடுமோ, மான் இப்படி போயிடுத்தே இன்னைக்கு வருமோ அன்னைக்கு வருமோ அப்படின்னு சொல்றார். மான் க்ஷேமமா இருக்கணுமேங்கிறார், அதுக்கு ஆசீர்வாதம் பண்றார். அதனால என்னடாச்சுன்னா அவர் சாப்பிடல தூங்கல, முன்னாடியே மான் வந்தோடனே அவருடைய ஜபதபங்கள் எல்லாம் விட்டுட்டார். ஏற்பட்ட நிலையில இருந்தார். யம நியம ஆசன பிராணாயாமங்கள் செய்து தியானம் அறிந்து சித்திச்சு கொடுத்த அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தியானத்துல கண்டினியூ பண்ணியிருந்தார் அப்படின்னா அபியாசத்துக்கு மேல தியானம் யதார்த்தமா வந்திருந்தது அவருக்கு, இயற்கையா வந்துருக்குன்னா. தியானம் தியானம் சமாதியில கொண்டு விட்டுடும், சமாதி சித்திச்சு கொடுத்தனா அப்புறம் நம்பர் ஆஃப் அவர்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் ஜஸ்ட் இட்ஸ் மேட்டர் ஆஃப். அவளுக்கு அப்புறமா அது வந்து சில சமயம் 10 நாள் கூட சமாதியில இருக்கலாம், 16 நாள் சமாதியில இருக்கலாம், பட்டுக்கு அதுக்கப்புறம் அந்த டைம் ஸ்கேலே கிடையாது அவள். தென் இட் பிகம்ஸ் எ பார்ட் ஆஃப் தேர் லைஃப். அந்த அளவுக்கு அவருக்கு அவருக்கு தியானம் சித்திக்கிற நிலையில அவருக்கு ஒரு சின்ன ஒரு பல்டி அடிச்சார். அந்த மான் மேல அவருக்கு பிரியம் ஏற்பட்டது. அந்த மான் அவரை கவுத்துட்டு ஓடி போயிடுச்சு, அந்த மான் அவரை கவுத்துட்டு ஓடி போயிடுச்சு. அப்ப இந்த கதையில பார்க்கும் பொழுது அவர் அபியாசம் பண்ணின நாராயண தியானத்தை விட இயற்கையா வந்ததானே அந்த மான்குட்டி மேல இருக்கக்கூடிய பிரியம் அவருக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியும். எதுக்காக இந்த இடத்த எடுத்து நாங்க சொல்றோம் அப்படின்னா, நீ வந்து தியானம் பண்றேன் யாகம் பண்றேன் யஜ்யம் பண்றேன் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு போறதை விட நீ வந்து எது உனக்கு இயற்கையா வருது, எது மனசுக்கு நேச்சுரலா ஈடுபடுறதுன்னு கண்டுபிடிக்கணும். நாராயணனுக்கும் உனக்கு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தும் பொழுது ஸ்மரணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ, ஸ்மரணம் பாதசேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம், சக்கியம் ஆத்ம நிவேதனம். இது 9 விதமான படிக்கட்டுகள் சொல்லியிருக்காங்க, 9 விதமான வாசல்கள். நாராயணன்கிற ஒரே கர்ப்ப கிரகத்துக்கு 9 விதமான வாசல்கள். இதுல உனக்கு எது உனக்கு ருச்சி ஏற்படுத்தும்னு பார்க்கணும். உனக்கு வந்து ஸ்மரணமா, ஸ்மரணம்னா நினைக்கிறது, கீர்த்தனமா பாடுறது, இல்ல பேசுறது, உபன்யாசம் கூட கீர்த்தனம் தான், கீர்த்தனத்துலதான் சேர்த்திருக்கா. இது எப்பேற்பட்ட தபசுன்னா வாங்மயம் தப உச்சதே, கீதையில சொல்றான் வாக்குமயமான தபசு. கீதையில பகவான் சொல்றான் உபன்யாசம் பண்றதுங்கிறது வாக்குமயமான தபசுங்கிறான். ஏன்னா தியானம் இல்லைன்னா பேச முடியாது. பகவத் தியானமோ மகான்களுடைய தியானமோ அந்த தியானத்துல மனசு இல்லை அப்படின்னா வார்த்தைகள் எப்படி வரும், வராது இல்லையா? அப்ப அந்த தியானம் முக்கியம். அந்த தியானம்ங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன், உட்கார்ந்துட்டு போர்ஸ்ஃபுல்லா திங்க் பண்றது இல்ல, இயற்கையா வரும். இயற்கையா வரும்பொழுது அதுக்கு போதுங்கிறது கிடையாது.
அப்ப அந்த நினைவோ அந்த பாட்டோ பேச்சோ ஏதோ ஒண்ணு இயற்கையா வரும். அப்ப இங்க ஜடபரதர் விஷயத்துல அப்படி அவர் தோண்டுட்டார். கடைசியில அவருக்கு வந்து கடைசி காலத்துல அவருக்கு மிச்ச காலம் கொஞ்ச நாள் இருக்கு. ஆனா அந்த மானை நினைச்சுட்டே தன்னுடைய ஆசிரமத்துல படுத்துட்டு இருந்தார். அவருக்கு பிராணம் போற சமயம் வந்தது, இந்த சரீரத்தை தள்ள வேண்டிய சமயம் வந்தது. சரீரத்தை தள்ள வேண்டிய சமயம் வரும்பொழுது அவருக்கு எந்த ஞாபகம் இருந்ததுன்னா, அத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ணினாரே நாராயண தியானம், அது வல்லையாம். எம் எம் வா பிஸ்மரன் பாவம் யஜத்யந்தே களேவரம் தம் தமே வேதி கௌந்தேயா சதா தத் பாவ பாவிதா. அது வரல அவருக்கு, எது வந்ததுன்னா மான் ஞாபகம். அவ்வளவு அருமையா வளர்த்தேனே என்ன விட்டுட்டு போயிட்டேன், அவ்வளவு அருமையா வளர்த்தேனே என்ன விட்டுட்டு போயிட்டேன், என்ன விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு பிள்ளைகளையோ பொண்ணையோ இல்ல யாரையோ நண்பனையோ யாரிடத்துல இவா தன்னுடைய கருத்தை வச்சாலும் அவளையே நினைச்சு அழுது, அவளையே நினைச்சு அழுது. வேறுபட்ட நாராயணன் இருக்கால் நமக்கு அவன் ஆத்ம பந்து அப்படின்னு நினைக்க மாட்டான். என்ன காரணம் அப்படின்னா, எம் எம் பாபி ஸ்மரன் பா, வாழ்க்கை பூரா எந்த விஷயத்துல உனக்கு நேச்சுரலா உன்னுடைய இன்க்ளினேஷன் இருந்திருக்கோ, இட் மே பி எ வெரி ஸ்மால் திங். இடபரதருடைய ஆயுசுல ஒரு 10% ஆஃப் த டைம் தான் அவர் மானோட அவர் செலவழிச்சார். ஆனா அந்த 10% ஆஃப் த டைம் அவர் செலவழிச்ச அந்த மான் மேல இருந்த ஸ்மரணை 90% ஆஃப் த லைஃப்ல அவர் பண்ணின சத்காரியங்களை கௌத்துக்கு. இட் டஸ் நாட் மேட்டர், இட் இஸ் ஒன்லி ஃபார் எ மினிட் ஆர் 10 செகண்ட். என்னடான்னு கேட்டா, ஒரு சின்ன அணுகுண்டு உள்ளுண்டுதான் இருக்கு, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, பொட்டுன்னு ஓட்ட ஒரு ஊரே காலியா விடுறத. அது போல நாமா ராமா அப்படின்னு சின்ன நாமா தானே, அது போட்டா சர்வ பாபங்களையும் பொசுக்கி விடுறது. ஒரு சின்ன ஸ்பார்க்கு ஒரு பெரிய மில்லு குடவுனே பஞ்சு குடவுனே கொளுத்தி விட்டுறது. 100 லிட்டர் பால்ல ஒரு சின்ன டிராப் விஷம் போதுமே, பால் விஷமா போயிடுறது. அப்ப அதுக்கு அளவு பொறுத்தது இல்ல, அதனுடைய வீரியம் அப்படி இருக்கு அப்படிங்கறது பொறுத்து இருக்கு. அதனால அந்த ஸ்மரணையினுடைய வீர்வம் வீரியம் அவ்வளவு இருந்ததுன்னா அது கடைசி சமயத்துல குபுக்குன்னு மேல சாகர சமயத்துல அந்த அவர் மான நினைச்சுட்டே செத்ததுனால மானா பொறந்துட்டார். அடுத்த ஜென்மால அவர் மானா பிறந்தார். ஆனா என்னடா ஒரு பியூட்டின்னார், என்ன பியூட்டின்னா, அவர் பூர்வ ஜென்மால அவர் நாராயணன் அப்படி உபாசனை பண்ணினார் இல்லையா, நாராயணன் உபாசனை பண்ணினதுனால அவருக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் இருந்தது. பூர்வ ஜென்ம ஞாபகம் இருந்தது, நம்ப முடியறதோ? அவர் ஒண்ணு போய் நாடி ஜோசியெல்லாம் பார்க்கல, பூர்வ ஜென்மால எப்படி இருந்த அப்படி இருந்து குருடா விடுறதெல்லாம் கிடையாது. அவருக்கு பூர்வ அவருக்கு மானா பிறந்து மான் ஜென்மத்துல ஸ்மிருதி இருந்ததுன்னு பாகவதன் சொல்றது. ஆனா பேர்பட்ட தபசு பண்ணினதும் தபசு பண்ணும் பொழுது மானை பார்த்ததும் மானை பார்த்து வழி தவறி போனதுனால நாராயணனை அடைய வேண்டியதை கோட்டை விட்டதும் தெரிஞ்சின்றார். இந்த ஜென்மால மான் ஜென்மால நம்ம யாரோடையும் சங்கம் வச்சுக்கிறது இல்லை. சங்கம் வச்சிருந்தோம்னா மாட்டின்னு அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோம் அந்த மான். இதனால எப்படி தெரிஞ்சது அப்படின்னு பின்னாடி ஜடபரதர் ரகுகணனுக்கு உபதேசம் பண்ணும்போது சொல்றார், கிருஷ்ணார்ச்சன பிரபாவே சகிருதபி முராரி. ஒரே ஒரு தடவை தான், சகிருதபி ஏன முராரி சமர்ச்சா கிரியதே தஸ்யமேன சர்ச்சா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். பகவான் நீ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தடவை சொல்லிட்டேனா, பகவான் கைவிட மாட்டான். அமே பக்தகா பிரணசதி, என் பக்தன் ஒரு நாளும் அழிவதில்லை. ஒரே ஒரு தடவை ராமா, ஒரே ஒரு தடவை கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, வாசுதேவா அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டேன், அது உன்னை எப்ப காப்பாத்தனமோ உன்னை ரட்சிக்கும். கிருபாலு தயாலு பக்தவத்சலன், யாருக்கு கஷ்டங்கள் வரணும், யாரு பகவானுடைய கிருபையை நினைக்கலையோ அவளுக்குதான் கஷ்டம். அதனால அந்த மான் தெரிஞ்சு பூர்வ ஜென்மால கிருஷ்ணனை அர்ச்சனை பண்ணின பிரபாவத்தினால, கிருஷ்ண தியானம் பண்ணின பிரபாவத்தினால அந்த மான் தெரிஞ்சு நுடுத்து, இந்த ஜென்மால யாரிடத்துலயும் நம்ம வந்து வச்சுக்க கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த மான் தெரிஞ்சுட்டு உடனே என்ன பண்ணிது அப்படின்னா, தனியா போயிடுச்சு, தனியா போயிட்டு அதனுடைய ஆகாரத்தை வந்து சுஷ்கமா பண்ணி
சுஷ்டமா பண்ணிடும். எவ்வளவு புல்லு சாப்பிடணுமோ அவ்வளவு புல்லு சாப்பிடும். ஏன் அப்படின்னா இந்த ஜென்மாவை சாப்பிடாம இருந்து உயிரை விட்டுட்டோம்னா மறுபடியும் ஒரு தடவை மானா வரணும். அதனால தேகம் அவசானிக்கிற காலம் வரைக்கும் காத்துன்றது. இந்த தேகம் தானா கீழே பிராரப்த கர்மத்தினால விழற வரைக்கும் காத்துன்றது. அது புலகாசிரமத்துக்கே வந்து அங்க இருக்கக்கூடிய ரிஷிகளுடைய வாசல்ல நின்றுட்டு அவ வந்து ஆத்ம விசாரம் பண்றதெல்லாம் அந்த மான் வந்து கேட்டு. ஒரு மான் வந்து கேட்குமானா யோக பிரஷ்டன் பூர்வ ஜென்மால பகவான உபாசனை பண்ணி மானை வந்து மான நினைச்சிட்டு செத்ததுனால மானா பிறந்திருக்கான். யோக பிரஷ்டோபி ஜாயத்தே கீதையில பகவான் சொல்ல யோக பிரஷ்டா. அதனால இந்த மான் என்ன பண்ணிக்கணும், எவ்வளவு தேவையோ இருந்து கடைசியில அதுக்கு உயிர் போற தருணம் தெரிஞ்சோன்னா என்ன பண்ணிக்கணும், தனியா போய் அந்த ஜலத்துல நின்னுது. உலகாசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த நதியில போய் நின்னுட்டு என்ன பண்ணிட்டு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜலத்துல பிராணன் போகும்போது தன்னுடைய பிராணனை பிரிச்சுட்டு சரீரத்தை அந்த மான் வந்து ஜலத்துல விட்டு தீர்த்தோதக பரிக்ளின்னாம் பிசசரிஞ்ச தன்னுடைய சரீரத்தை மிருத சரீரம் பிசசரிஞ்ச சரீரத்தை விட்டுட்டோ கிளம்பு ஜீவன் கிளம்பு. அப்போ ஒரு ஜென்மா ஒரு ஜென்மால பரத யோகீஸ்வரரா இருந்து அடுத்த ஜென்மால மானா பிறந்து கர்மாவை அனுபவிச்சாச்சு. இன்னும் மிச்சம் இருக்கு. என்ன காரணம்னா சமாதி கை கூடணுமே, சமாதி நிஷ்டையிலேயே இருக்கணும். அடுத்த ஜென்மத்துல அங்கீரச கோத்திரத்துல ஒரு பிராமணருக்கு பிள்ளையா பிறந்தார். சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே பெருமை பேசல, முளப்பால் குடிக்கல, என்ன காரணம் என்ன பேசினாலும் நம்மளை வந்து மாட்டி விட்டுரும் இந்த உலகம், அதனால நம்ம பேசவே கூடாது அப்படின்றார். எல்லாரிடத்துலயும் அப்பா அம்மாட்ட கூட ஒரு ஒட்டல, அண்ணா தம்பிகள் இடத்துல கூட ஒட்டல, எல்லாரும் அவரை ஜடம் ஏதோ பேர் வச்சா என்ன பேருன்னு தெரியாது. ஜடமா இருக்கிறதுனால எல்லாரும் ஜடம் ஜடம் ஜடம்னே கூப்பிட்டான். ஜடமிதி ஜடமிதி ஜடமிதி. அதனால இவர் என்ன சொன்ன மூக்கல், சில பேர் ஊமேன்னு சொன்னா, சில பேர் அந்தன்னு சொன்னா, சில பேர் பைத்தியம் பித்தன் சொன்னா பித்தன் என்றும் பேயன் என்றும் அப்படி இருந்தார். யாரு என்ன சொன்னாலும் அட்டிச்சாலும் திருத்தினாலும் வாயே திறக்க மாட்டார், மௌனமா இருப்பார், கஷ்ட மௌனத்துல இருப்பார். எதை பத்தியும் கவலைப்படும், எது கிடைச்சாலும் சாப்பிடுவார். சாப்பாடு கிடைக்கலன்னா சாப்பாடு வேணும்னு சொல்ல மாட்டார், வசிக்கிறதுன்னு சொல்ல மாட்டார், வெயில் அடிக்கிறதுன்னு சொல்ல மாட்டார், மழை கொட்டுறதுன்னு சொல்ல மாட்டார், வலிக்கிறதுன்னு சொல்ல மாட்டார். எப்படி இருந்தாலும் இருப்பார். அவ அப்பா பூணல் போட்டு வச்சார், அவ அப்பா அவருக்கு பண்ண வேண்டிய எல்லா விதமான காயத்ரி உபதேசம் பண்ணினார், ஒன்னும் திருப்பி சொல்லல. அவ அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் பிள்ளைக்காக தானே சேர்த்து காயத்ரி ஜபம் பண்ணினார், புள்ள பண்ண வேண்டிய அக்னிகோத்திரங்கள் எல்லாம் அவரே பண்ணினார். கடைசியில இந்த புள்ள இனிமே தேரவே மாட்டான் அப்படின்னு நினைச்சு அப்பா மனசு உடஞ்சு அந்த அப்பா போயிட்டார். அந்த அப்பா போனோடனே அந்த இந்த இவரை பெத்தவ வந்து மூத்தா தன்னுடைய இளையாள் இடத்துல வந்து இந்த குழந்தையை ஒப்படைச்சுட்டு அவளும் போயிட்டான், பர்த்தாவோட போயிட்டா. இப்ப பிறந்து அனாதை ஆயிட்டா. அவருக்கு இருக்கிறது யாருன்னா இளைய தாயார் தான் இருக்கா, ஒரு ஜட்டம். அதனால இவருடைய சகோதரர்கள் எல்லாம் இவரை வீட்டு வேலைக்கு வச்சிருக்கா. என்னன்னா ஆத்துல வந்து ஒரு காளமாடு இருக்கு அப்படிங்கறதுனால அவரை வந்து அந்த இத மண்ணை வெட்டு, குழிய நோண்டு, அந்த செடிய செடிய பதியன் போடு, இந்த இடத்த வெள்ளையடி, வேலை வாங்குறா, என்னென்ன கிடைக்கிறதோ கொடுக்குறா. சாப்பிட்டு மீந்து போனது, அழுகினது, இந்த பழங்கள் வீணா போன பழங்கள், என்னென்ன உண்டை கொடுக்குறா. அதை பத்தி அவர் கவலையே படலை, அந்த வேலையெல்லாம் செய்கிறார். கிடைச்சதா எப்படி சாப்பிட்றாருன்னு பாகவதம் சொல்ற அமிர்தவத்து சாப்பிட்றார். எதுக்கு அப்படின்னா இந்திரிய பிரீத்தி அர்த்தம், பசி உடம்ப மேனேஜ் பண்றதுக்காக சாப்பிட்றாரே தவிர இந்த ருச்சிக்காக சாப்பிடல. அவருக்கு என்னன்னா அவருக்கு வந்து பள்ளம் வெட்டணும்னா இவ்வளவு வெட்டணும்னு தெரியாது. அதனால அவருக்கு வந்து மேடுன்னா இவ்வளவு மண் எடுத்து போட்டா இவ்வளவு மேடுன்னு தெரியாது, எது பள்ளம் எது மேடுன்னு தெரியாது, கிழக்க போனா எது கிழக்கு எதை மேற்குன்னு தெரியாது. அதனால அவர் எந்த வேலை சொன்னாலும் எல்லாரும் வைவா அவரை அப்படியே உட்கார்ந்து இருப்பார். பேசாலும் பதில் சொல்ல மாட்டார், என்னையே வைக்கிற அப்படின்னு கேட்க மாட்டார்,
என்ன ஏன் வெய்யறன்னு, இந்த சரீரத்தை தானே வெய்யற அப்படின்னு சாப்பிடுறாங்க. யாராவது சாப்பாடு தரேன் அப்படின்னா சாப்பிட்டுவாங்க. நீ சாப்பிட்டேடா அப்படின்னு யாரும் கேட்கலன்னா அதை பத்தி கவலைப்பட மாட்டார். அப்படியிருக்கார், அவர் உட்கார்ந்துருப்பார், மேல மழை பெய்யும், வெயில் அடிக்கும், அப்படி இருக்கார், அப்படி சுத்திட்டு இருக்காரு. பூனல் வந்து உருமஷினா அப்படின்னு வருது பாகவதத்துல. அப்படியே இந்த பூனல் வந்து கண்ணங்கரேன்னு வட்டி மசி ஏறி கிடக்கு. என்னைக்கோ இவருக்கு ஏ கொடுத்த ஒரு வேட்டி இடுப்புல இருக்கு, இவருக்கு வேட்டி மாத்தி விடணும்னு கூட யாருக்கும் தெரியல. எங்கேயோ மழையில தூங்குறார், வெயில்ல தூங்குறார், கிடைச்சதை சாப்பிடுறார், பட்னி கிடக்கார், ஆனா உடம்பு வந்து கொழுகொழு. ஆத்மா சுத்தமா இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்கும், அதை பத்தி அவர் கவலையே படல, அப்படி இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இவாளுடைய அண்ணாக்கள்னா இவரை வந்து இப்படி சொல்லி ஆத்தை விட்டு துரத்தி விட்டுட்டா, துரத்தி விட்டுட்டா வெளியில இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்து அடுத்த ஜென்மால ஜடம் 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 எல்லாம் கூப்பிடுறா, எல்லாரும் கூப்பிடுறான். அவருக்கு நல்லா தெரியும், அவருக்கு நல்லா தெரியும் தன்னை பத்தி. எல்லாருக்கும் என்ன இவருடைய பூனலை பார்த்து தெரிஞ்சதுனால இவர் பிராமணன் தெரிஞ்சுட்டாளா எல்லாரும். மற்றபடி இவரை எல்லாரும் ஜடம் ஜடம் சொன்னாராம். எங்கேயோ உட்காந்துருப்பார், யாராவது ஏதாவது தூக்குன்னா தூக்குவார். இன்னைக்கு பிரம்மேந்திரா சரித்திரம் சொன்னேனே, விறகுகிட்டையை தூக்கினுவான் தூக்கின்னு வந்தார், விறகுகிட்டையை கீழே போட்டுன்னு விறகுகிட்டை எழுந்து எரிஞ்சு போயிடுச்சு. மகத்துக்களுடைய அபச்சாரம், உடனே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா அவனுக்கு 10 விறகுக்கு 20 விறகா அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார். ஒரு கணத்துல அபராதத்துல எல்லாம் பொசிஞ்சு போயிடும், அடுத்த கணம் மனசுல குளிர்ந்து போச்சுன்னா அனுகிரகத்தை கொட்டிட்டு போயிடுவான். ஏற்பட்ட மகான்கள் யாரிடத்துலயும் துவேஷம் கிடையாது. அப்படி உட்கார்ந்து இருக்காரு. ஒரு நாள் அவரை வந்து அங்க ஒரு சோளக்காடு இருக்கு, அங்க உட்கார வச்சிருக்கான். இங்க உட்காந்துக்கோ, ராத்திரி பூரா இங்க உட்காந்துக்கோ, இது ஏதாவது பண்ணி வந்துடாம இல்ல இங்க வேறதும் வந்துடாம மேய்ஞ்சிராம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த இடத்துல உட்காந்து இருக்காரு. அங்க உட்காரும் பொழுது அந்த ஊர்ல வந்து ஒரு பத்திரகாளிக்கு பூஜை பண்ணக்கூடியவன் ஒரு காப்பாளிகன், அவனுடைய ஆட்கள் வழி தப்பிட்டே வரா. என்னன்னா நல்ல யுவாவா இருக்கணும், உடம்புல ஒரு கீறல் கூட இருக்கக்கூடாது, ஆரோக்கியமானா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தன், அதுவும் பிராமண குலத்துல பிறந்தவன் கிடைச்சான்னா அவனை நர பசுவா பிடிச்சிருவான். அவனை அப்படியே அவனை குளிப்பாட்டி அவனை காளிக்கு பத்திரகாளிக்கு பலி கொடுத்தா காளி எனக்கு அருமையான வரங்கள் கொடுப்பான். அப்படிலாம் பூஜை பண்ணிருக்கான், அப்படிலாம் பூஜை பண்ணி கொடுப்பான். வாமாச்சாரங்கள் உள்ள காப்பாளிக்கான். வந்தா இவரை பார்த்த உடனே இவருடைய மகாபுருஷ லட்சணங்கள் எல்லாம் பார்த்தா சரியான ஆள் சிக்கினாண்டா, கிட்டகம் தான். வரியா சாப்பாடு போடுற வரியா, எங்க காளி கோயிலுக்கு வரியா, கிளம்பிட்ட பின்னாடியே போறான். ராத்திரி 12 மணி ஆறுதே, யாரோ கூப்பிட்டுன்னு போறானே, என்ன பண்ணுவான் அப்படின்னு இல்ல, பயம் ஒண்ணும் இல்ல, சரீரத்துல நான்கிற எண்ணமே இல்லையே அவருக்கு. அவர் பாட்டுக்கு போறார். போகும்பொழுது அந்த இடத்துல சொல்றார், அங்க அந்த கோவில் போறா, அந்த கோவில்ல போனா இவரை உட்கார வைக்கிறார். இவரை உட்கார வச்சு அங்க எல்லாம் அந்த ஜனங்கள்லாம் கூடி, அந்த ஜனங்கள் அந்த ஊர் ஜனங்கள்லாம் பாக்குறது. இவர் போய் குழந்தை மாதிரி உட்கார்ந்துக்கிறார். மகான்கள்லாம் குழந்தை மாதிரி இருப்பான். அங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு எல்லாம் ஸ்தனத்துல பால் வருது. தான் குழந்தைதான் அப்படின்றது பால் கொடுக்கணும்னு தோன்றது அவளுக்குலாம். ஓடி வந்து எப்படி இருக்காரு பாடுறி அப்படின்னு இவரை கொஞ்சரா, குழந்தை மாதிரி கொஞ்சரா. அதுக்கப்புறம் சில பேர் ஓடி வந்து தன்னுடைய கழுத்துல இருக்கக்கூடிய நெக்லஸ் எல்லாம் இவருக்கு போடுறா. சில பேர் தன்னுடைய புது வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து இவருக்கு சமர்ப்பிக்கிறா. இவருக்கு ஏதாவது பண்ணணும் போல இருக்க அப்படின்னு ஓடி வரா. அந்த காளி கோயில்ல இவரை குளிப்பாட்டுறா, சாப்பாடு போடுறா, புது வஸ்திரம் கொடுக்குறா, மாலை போடுறா, எந்த ஒரு இது ரியாக்ஷனும் இல்லாம அக்செப்ட் பண்றாரு எல்லாத்தையும். என்ன காரணம்னா நடக்கிறது நடக்கிறது பகவான் செயல் உட்கார்ந்துருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் இருக்கா, அப்போ ஒரு பொம்மை நாட்டி சொல்றா, இவரை தான் பலி கொடுக்க போறாளாண்டி, குழந்தை மாதிரி இருக்காரடி, கிருஷ்ணனை போல இருக்காரடி, இவரை போயா சுவாமிக்கே பொறுக்காதேடி அப்படின்னு அவளுக்குள்ள பேசிக்கிறா. காட்டு ஜனங்கள்லாம் இல்ல இல்ல பார், ஐயோ அருவாள் வச்சிருக்கார் பார், அந்த அருவாளால இப்ப வெட்ட போறா, இல்ல பலிபீடத்துல வச்சு வெட்ட போறா. அது இவர் காதுல விழருது சாமி, அவளே படல. ரமண பகவான் சரித்திரத்திலே இந்த மாதிரி உண்டு. ரமண பகவான ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டு போயிடுவார் அவருடைய பழனிசாமின்னு அவருடைய கைங்கரிய பெறார். ஏன்னா பகவான் வந்து வெளியில உட்கார்ந்தா ரொம்ப தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில முதல்ல அந்த பாதாள லிங்கத்துக்கிட்ட பகவான் இருந்தப்ப எல்லாரும் பகவான கல்லால அடிச்சுட்டு இருந்தா, ரொம்ப ஹிம்சை பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு
ரூம்ல கொண்டு உட்கார வச்சுட்டார். உட்கார வச்சுட்டா பகவான் வந்து கண்ணு திறந்தே இருக்கும். பகவானுக்கு தியானத்துல இருப்பார், நிர்விகல்ப சமாதியில இருப்பார். அப்போ அவருக்கு காதல விழும் சிரிச்சில சமயங்கள் எல்லாம் பேசுறது. அப்ப ரெண்டு திருடம் உள்ள வந்துட்டான். அந்த திருடன் சொல்றான், தேய் இவன் உட்கார்ந்துருக்கான் படுறா, இவன் திருடனா, இவன் வந்து உண்மையிலேயே கண்டு தெரியறவனா, இல்ல இவன் தூங்குறானா, முடிச்சுட்டு இருக்கானா, நம்ம பாக்கணும்டா, எப்படா கண்டுபிடிக்கிறதுன்னு ஒத்தன கொத்தம் பேசிக்கிறான். என்ன பேசுறான், டே ஆலம்பால இவன் கண்டுல புள்ளி கொண்டு ஆகுறான். அதையும் கேட்டுண்டு, அதை கேட்டுட்டு வேற எவனா இருந்தா, டே எனக்கு கண்டு தெரியண்டா, விட்டுடா, ஓடி போயிட்டு சொல்லுவான் பகவான். சாமி அவன் ரெண்டு பேரும் பேசிக்கிறா, ஏ வேண்டாண்டா, பாவண்டா, யாரோ சன்னியாசி போல இருக்கடா, யாரோ யோகிடா அப்படிங்கிறான். இல்லடா, நம்மளை பார்த்துட்டாவும் அப்படிங்கிறான். ரெண்டு பேரும் பிளான் போடுறாங்க, இவர் கண்ண என்ன பண்றதுன்னு. அப்பயும் என்ன காரணம்னா, எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும், நடக்காது, எவ்வளவு தலைகளும் இருந்தாலும் நடக்காது அப்படிங்கறதுல தெளிவா இருக்கா. ரெண்டாவது, இது என் உடம்பு இல்ல, திருடம் வந்து நீங்க கண்ணுல வந்து ஆலம்பால பொழியணும்னா, அது அது எந்த நான் ஓடினாலும் புடிச்சு புரிஞ்சிருவான். பகவான் இயற்கை அன்னை பராசக்தி நினைக்கிறாலும் தன்னை வழங்கி கொடுக்கிறார் பகவான். இந்த மாதிரி மகான்களுடைய சரித்திரத்துலதான் பார்க்க முடியும். அது போல ஜடவரதர் உட்கார்ந்து இருந்தார், சரீரத்துல நான்கிற எண்ணம் கிடையாது. ரமண பகவான பத்தி சொல்லிட்டு இருந்தே பாதியில் நிறுத்திட்ட. அந்த 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 கட்டி ஆபரேட் பண்ணான்னு சொன்னாலே, ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் அனஸ்தீஷியா இல்லாம அவ்வளவு பெரிய ஆபரேஷன் கொடுத்து, ஆபரேஷன் முடிஞ்ச உடனே என்டயர் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் பகவான விழுந்து நமஸ்காரம். ஏன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் இம்பாசிபிள், அன்திங்கபிள். இவ்வளவு பெரிய ஆபரேஷன் ஒரு மனிதனுடைய உடம்புல நடத்துறது, அனஸ்தீஷியா பரப்பா கொடுக்காம அப்ளை பண்ணாம அப்படிங்கிறது, இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அதை பண்ணினா அவருடைய பகவானுடைய கோஆபரேஷன் வாஸ் சோ வண்டர்ஃபுல், அந்த டாக்டர் அப்படியே சேமிச்சார். டாக்டர் விழுந்து சேமிச்சுட்டு சொன்னார், இது இது வந்து பகவான் வந்து உங்களுடைய ஆபரேஷன் முடிஞ்சு விட்டோம். சரின்னா ரெண்டு நாள் கழிச்சு டாக்டர் வந்தார், கட்டு பிரிக்கிறதுக்காக வந்தார். எல்லாரும் சில பேர் கதை சொல்றவங்க சொல்லுவா, பகவானுக்கு வலியே இல்லை அப்படின்பா. தட் இஸ் நாட் ரைட், தட் இஸ் நாட். அதனாலதான் இதை ஸ்பெசிபிக்கா எடுத்து சொல்றேன். பகவானே சொல்லியிருக்கார், பகவான் வந்து டாக்டர் கேட்கிறார், பகவான் இஸ் இட் பெயினிங் அப்படின்னு கேட்கிறார். பகவான் சொல்றார், எஸ் இட் இஸ் பெயினிங் பட் தட் இஸ் நோ சஃபரிங் அப்படிங்கிறார் பகவான். என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு அந்த வலி இருக்கு, வலிங்கிறது சரீர தர்மம், ஆனா இது என்னுடைய சரீரம்ங்கிற எண்ணம் இல்லாததுனால எனக்கு வலிக்கிறதுங்கிற துக்கம் சஃபரிங் எனக்கு இல்லை. இதுதான் டிஃபரன்ஸ். நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ஒரு மகாத்மாவுக்கு என்ன, அவளுக்கும் தலைவலி வரும், அவளுக்கும் வயிற்று வலி வரும், ஆனால் அவளுக்கு சஃபரிங்ஸ் கிடையாது. அது தனக்கு வந்ததா நினைக்க மாட்டா, தனக்கு வந்ததா நினைக்க மாட்டான், தனக்கு வந்ததா நினைக்க மாட்டான். அந்த ஒரு நிலையில எப்படி இருப்பான்றது காரணம் என்னன்னா, ஞானத்தினால அதனாலே இடபரதரை உட்கார வச்சு இப்ப வெட்டணும் அப்படின்னு வரான். அந்த அந்த காளி கோவில் ஆசாம், காளி கோவில் ஆசாம் வெட்டுறது, ஓஹாய் கத்தின்ற கத்திய சுழட்டின்ற அப்படி இப்படியும் அந்த அவளுடைய மூலங்கள் டமட்ட மட்டம் மட்டம் மட்டம்னு அடிக்கிறதும், அது பயங்கரமாக அந்த உரிமை வேளத்தை வாசிக்கிறதும், அந்த கையில வச்சிருக்கிற டமருவம் பம்பம் 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 பம்னு அடிக்கிறதும், அந்த மதுபானங்கள் எல்லாம் பண்ணிட்டு மதுபான மத்தகர்களாக அந்த காப்பாளிகள் அத்தனை பேரும் குதிக்கிறதும், கழுத்துல கபாலி மாலையை போட்டுட்டு கபால மாலையை போட்டுட்டு குதிக்கிறதும் பயானகமான காட்சி. இந்த காட்சியை அப்படியே பார்த்துட்டு, அதுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உட்கார்ந்துட்டார். எந்த காட்சியும் எந்த விதமான விஷயங்களும் அவருடைய சித்தத்துல எந்த விதமான விகாரத்தையும் ஏற்படுத்தல, பயத்தையோ எந்த விதமான எண்ணத்தையும் கோபத்தையோ எதையும் ஏற்படுத்தல. சாப்பாடு கொடுத்தாலும் உட்கார்ந்துருக்கார், ட்ரெஸ் பண்ணினாலும் உட்கார்ந்துருக்கார். இப்ப பெரிய கத்தி எடுத்துன்னு வந்து இவரை வெட்டலாம் அப்படின்னு கூத்தாடுறான். இவரை எடுத்துன்னு போய் இவரை பலிபீடத்துல தலைய வைக்கிறான் இருக்கார். அப்பயும் அவருக்கு என்னுடைய உடம்பு இல்லை, இதை நான் காப்பாத்திக்கிறதுக்கு எந்த முயற்சியும் இல்லை அப்படின்னு அந்த பிரம்மத்தை, தான் அந்த பிரம்மம், தான் இந்த உடம்பு இல்லை அப்படிங்கிற எண்ணத்துல, நான் எங்கும் அகண்டு விரிந்த அந்த பரமாத்ம சுரூபம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கும் பொழுது, உடனே அந்த கோவில்ல எந்த காளிக்கு இந்த மகாத்மாவை, பரம பாகவதஸ்ய ராஜரிஷி சுதஸ்ய, ராஜரிஷி சுதன் பரம பாகவதன் ஆத்ம ஜானி, சரீரத்துல நான்கிற எண்ணம் இல்லாதவன்,
புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு இங்க புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அங்க ஒரு கம்மாயில உட்கார்ந்து இருக்க. இவன் நல்ல குண்டனா இருக்கான்டா, இவனை பிடி அப்படின்னு வரையாப்பா வரையா எங்க ராஜா பல்லக்கு தூக்கணும், பல்லக்கு தூக்கினா சாப்பாடு போடுவேன் அலையா பா தூக்குறார். இவரை போய் தூக்க சொன்னா இவர் என்ன பண்றாரு அப்படி நடந்து போகும்பொழுது பல்லாக்கு நாலு பேர் தானே தூக்கினோம், இவர் நடந்து போறார். கீழே போற எறும்பெல்லாம் இவருக்கு பெருசு பெருசா தெரியும். என்ன காரணம்? மகாத்மா வாசுதேவ சர்வமிதீச மகாத்மா சுதுர்லபா. கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஊர் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதனால என்ன பண்றாரா, திடீர்னு போகும்பொழுது ஒரு எறும்பு பார்த்தோம்ல அப்படி ஒரு துள்ளு துள்றார். உள்ளன உள்ள உட்கார்ந்து இருக்கிற ரகுவனுக்கு ஆத்மா அப்படின்னு மண்டை இடிக்கிறத உள்ள அடிச்சுக்கிறான். உடனே டே கீழே ஒழுங்கா தூக்குங்கடா, தொலைச்சு விடுவேன் எல்லா வேலையும், எங்க பார்த்து வண்டி ஓட்டுற அப்படின்னு கத்துறான் உள்ளே ராஜா வரலையோ. உடனே அவன் தான் சொல்றான், நாங்க சரியாதான் தூக்குறோம் சுவாமி, இங்க ஒரு புதுசா ஒரு குண்டா வந்திருக்கான், அவன் தான் கூத்தாடுறான் துள்றான் ரோட்ல நடந்து போகும்போது. டே அவன் ஏதாவது மதுபானம் பண்ணிருக்கானான்னு பாடுறா, கேட்டா அவன் துள்றான் அப்படிங்கிறார். ஒழுங்கா அதுக்கு அவர் ஒண்ணும் பதில் சொல்ல சாப்பிடுற, அவர் ஒழுங்கா தான் போயிட்டு இருக்காப்பா இருக்கா, அவரை பல்லாக்கு சுமக்க வச்ச தப்பு அவனோட. அப்புறம் எப்படி போனா ஒரு இடத்துல போய் ஒரு தெரு இப்படி இருக்கு, தெரு ரைட்ல திரும்பணும் தான், இவருக்கு ரைட்ல திரும்பணும்னே தெரியாது இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா அப்படி போய் பல்லாக்க ரைட்ல நடந்து போனோம் இல்லையா, இவர் நேரம் நடந்து போறார், நேரம் நடந்து போய் ஒரு ஆத்துக்குள்ள போய் பட்டையர்னு இடிக்கிறார். மொத்தம் இல்லாம சுருண்டு விடறான், ராஜா கீழே தொப்புன்னு குதிக்கிறான். என்னடா ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு போய் மோதறீங்க, இந்த குண்டன் தான் சுவாமி ரைட்ல திரும்பினா நேரம் போய் மோதறான், இவனுக்கு எது லெப்ட் எது ரைட்னே தெரியல, வலது இடதே தெரியல அப்படிங்கிறார். அப்புறம் என்னன்னா மேடுல ஏறணும் பள்ளத்துல ஏறணும் எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி இவர் ஊஞ்சி இந்த பல்லாக்கு ஆட்டி ஆட்டி ராஜா மண்டையெல்லாம் அட்டிச்சு ரணகலம் ஆகி ராஜா உடனே உள்ளேந்து அப்படி விலக்கி தன்னுடைய பொற்பிரம்ப கையில எடுத்துட்டு அயல தொலைச்சு விடுவேன், தலையை வெட்டி விடுவேன், யாரு தெரியுமா சிந்து தேசத்தினுடைய அதிபர் அப்படின்னு ஒரு கர்ஜனை பண்ணி நான் உள்ளே இத்தனை வருஷமா லைஃப்ல ஒரு வார்த்தை கூட பேசுறேன். ஒரு வார்த்தை நீ சொன்ன இல்லையா, பிரம்மேந்திரால் சரித்திரம் சதாசிவம் உன் வாய் சற்று மூடாதான், அப்படியே மூடிட்டு வாய். அதுக்கப்புறம் ஸ்ரீதர் ஐயாவால் தானே உன் பிறந்தாருன்னு சொன்னேன். அது போல இந்த மகாத்மா முதல் முறையா அந்த ரகுகணனை பார்த்தோடனே கிருப என்ன காரணம் அப்படின்னு பாகவதன் சொல்றது, ரகுகணனுடைய குருநாதர் கபில வாசுதேவர் குருநாதரை தரிசனம் பண்ணி அவரிடத்துல ஆத்ம வித்தைய உபதேசம் வாங்கிக்கணும்னு போறான். நிறைந்திருக்கக்கூடிய ஆத்மா, அதனால என்ன வெட்ட முடியாது, என்ன அடிக்க முடியாது, எனக்கு வலி எந்த விதமான உணர்வும் கிடையாது, அதனால நீ உன்னை பார்த்து எனக்கு பயம் கிடையாது. சுவேர்னது ராஜா சரீரம் வேற ஆத்மா வேற அப்படிங்கிற தர்மத்தை ரொம்ப தெளிவா சொன்னே உடனே இறங்கினார். இவருடைய திருவடிகள்ல விழுந்து நான் தேடி போற அந்த கபில வாசுதேவர் நீங்க தான் நான் நினைக்கிறேன், என்னுடைய ஆத்மால நான்கிற எண்ணத்தை இந்த சரீரத்துல நான்கிற எண்ணத்தை நீங்க தான் நீக்கணும், எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணணும், உங்களுடைய திருவடிகளை என்னுடைய தலையில வச்சு எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்க உடனே ரகுகணனுக்கு உபதேசம் பண்றார். பக்தி ஞான வைராக்கியங்களை உபதேசம் பண்ணி ரகுகணனுக்கு சொல்றார். ரகுகணனுக்கு சொன்ன விஷயம், ரகுகணா அபசு பண்றதுனாலயோ தியானம் பண்றதுனாலயோ உனக்கு சித்திக்காதரா, ஞானம் சித்திக்காதரா, வினா மகத்பாத ரகோ அபிஷேகம். ரகுகணா மகான்களுடைய சரணத்துல விழுந்து அவர்களுடைய சரணத்துல இருக்கக்கூடிய தூளிய நீ உடம்புல பூசிந்தால் உரிய, அதுல புரண்டு விழுந்தால் உரிய, உனக்கு பகவத் பக்தி பகவானுடைய கிருப்பை உனக்கு சாதிக்காதரா, கிருஷ்ணனுடைய கிருப்பை உனக்கு கிடைக்காது அப்படின்னு அவனுக்கு ரகுகணனுக்கு உபதேசம் பண்ணி மூணாவது ஜென்மாக பகவானுடைய சரணத்தை அடைந்தார் அப்படிங்கிறது ஜடபரதனுடைய சரித்திரம். சரீரத்துல நான்கிற எண்ணம் சன்னியாசிகளுக்கும் உண்டு. எதுக்காக இதை எடுத்துட்டேன், நான் கர்ம யோகத்துல நம்ம வேலை செய்யும் பொழுது நமக்கு வந்து நான்கிற எண்ணம் வந்துடுறது. அந்த நான்கிற எண்ணம், அந்த நான்கிற எண்ணம் நம்மள அறியாம நம்ம உடம்புல இருக்கு. அது பிறந்த நாளா நான் எனது நான் எனது நான் எனதுங்கிறது வேலை செஞ்சு. ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய சரித்திரத்திலையும் இந்த கதை இருக்கு. ஆதிசங்கர பகவத் பாதாளையும் காப்பாளிகர்கள் வந்து குடிச்சுண்டா, குடிச்சுண்டு
அப்பா சொன்னா நீங்க தான் சொல்றீங்களே சரீரம் வேற ஆத்மா வேறன்னு சொல்றீங்களே உங்க சரீரத்தை எங்களுக்கு கொடுத்துருவோம் ஏன்னா அந்த கபாலிக்கு சொன்னார் இந்த சரீரத்தினால உனக்கு உபயோகம் உண்டா அப்படின்னு கேட்டார் ஆச்சாரியர் உண்டே என்னப்பா பண்ணுங்க அப்படின்னா இந்த காளிக்கு உங்களை பலி கொடுங்க உங்களை மாதிரி ஒரு சன்னியாசிய பலி கொடுத்தா எங்களுக்கு அஷ்டமகா சித்திகள் கிடைக்கும் அப்படியா இந்த சரீரம் எதுக்குமே உபயோகம் இல்லைன்னு நினைச்சுருந்தேன் இந்த சரீரம் உனக்கு உபயோகப்படுமா அப்படின்னு கேட்டார் எனக்கு உபயோகப்படும் அப்படின்னு ஒண்ணு உடனே நான் ராத்திரி ஒரு 9 மணிக்கா வாப்பா நான் அப்ப தியானத்துல இருப்பேன் சமாதி சித்தி நிட்ட கை கூடி இருக்கும் அப்ப என்னுடைய தலை தொங்கி இருக்கும் அப்படியே என்னை கூத்தாப்புல எடுத்துன்னு போய் என்னை நீ வந்து பலி கொடுத்துக்கோ உணர்வோட நான் இருக்கும் பொழுது பண்ணினேன்னா எனக்கும் கஷ்டம் உனக்கும் கஷ்டம் அதனால அந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னா மகான் மகத்துக்கள்லாம் இப்படிதான் இருப்பான் மகத்துக்கள்லாம் பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் இந்த சரீரத்தினுடைய பிரயோஜனம் யாருக்கோ உபயோகப்பட்டா சரி ததீச்சின்னு ஒரு ரிஷி இருந்தார் அந்த ரிஷியின் இடத்துல போய் திரு விருத்ராசுரனை வதம் பண்ணணுங்கிறதுக்காக பெருமாள் சொன்னார் நீ அவரிடத்துல அவருடைய முதுகுத்தண்டை கேளு அந்த முதுகுத்தண்டுனால ஒரு வஜ்ராயுதம் பண்ணினார் இந்திரன் போய் கேட்கிறான் அவர்களிடத்துல உங்களுடைய முதுகுத்தண்டு வேணும் அப்படிங்கிறான் அப்ப அவர் சொன்ன வார்த்தை நான் இத்தனை நாள் தபசு பண்ணினதனுடைய பிரயோஜனம் பகவான் ஹரி என்னுடைய பேரை சொன்னாரா நான் என்னுடைய முதுகுத்தண்டை கொடுக்கறதுனால லோகத்துக்கு ஒரு நல்லது உண்டாகுமா பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் உலகத்துக்கு உபயோகப்படுறதுக்கு தான் இந்த சரீரம்ங்கிறத நாராயணன் ஏத்துக்கிட்டாரா அப்ப என்னுடைய தபசு பலிச்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஹரித்யானம் பண்ணினார் உடம்ப பஸ்மம் ஆக்கினார் அவருடைய முதுகு தண்டு மட்டும் கிடைச்சது எலும்பு மட்டும் கிடைச்சது அதை இந்திரன் எடுத்துட்டு போயிட்டான் தன் உடம்பையே உலகத்துக்கு உபயோகப்படுங்கிறதுனால கொடுத்தார் ததீச்சி அப்படிங்கிற ஒரு ரிஷி ஆச்சரியம் மகான்களுடைய பெருமை எதையும் தியாகம் பண்ணுவார் துஷ்கரம் கோடு சாது நாம் துஸ்தியோபா மகாத்மனா எதுதான் அவர்களால தியாகம் பண்ண முடியாது எதுதான் அவர்களால சாதிக்காது கிருஷ்ணனிடத்துல அப்பேற்பட்ட பக்தி உள்ளவர்கள் சரீரத்தை துச்சமா நினைக்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதா கொடுத்துட்டார் எடுத்துக்கொண்டுட்டார் ராத்திரி வந்துட்டான் காப்பாளி பத்மபாதர் ஒரு பையன் தமிழ்நாட்டை சேர்ந்த பிராமண பையன் கச்சலான பையன் அந்த இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு கொத்தவரங்காய் மாறிருக்கான் அந்த பையன் அவர்தான் சிஷ்யர் கூட இருந்து கைங்கரியம் பண்ணிட்டார் பத்மநாபன் பத்மபாதர்கிட்ட சொல்லிட்டார் பத்மபாதா நீ நல்ல தூரத்து உட்கார்ந்துட்டு நீ தியானம் பண்ணுன்னு சொல்லிட்டார் இப்ப வராதேன்னு சொல்லிட்டார் குருநாதர் ஆர்டர் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் எங்க தள்ளி போயிட்டார் இப்ப இவர் இங்க இருக்கும் பொழுது ஆச்சாரியால அங்கே இருந்து வந்தா நிறுத்த கை கூட்டு சமாதி கை கூட்டு புதிய நிலையில இருக்கார் சரீரத்துல 4.5 எண்ணம் போயிடுது முழிப்பும் இல்லை தூக்கமும் இல்லை சொப்பனமும் இல்லை 3 அவஸ்தையும் தாண்டின புதிய நிலை தான் தானா இருக்கக்கூடிய நிலை ஆத்மஸ்வரூபத்துல லயிச்சிருக்கார் அப்படியே அவரை ஆசனத்தோட எடுத்தார் காப்பாளிகர்கள் கொண்டு போயிட்டார் காளி கோயில் காளி கோயிலுக்கு கொண்டு போய் அவரை வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வதம் பண்றதுக்கு அருவாளை எடுக்கும் பொழுது எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருந்தார் இப்ப காளி வந்தான்னு சொன்னேன் இவர் கதையில இப்ப யாரு வந்தானா லட்சுமி நரசிம்மர் வந்தார் அந்த பையன் வந்து லட்சுமி நரசிம்ம உபாசனம் லட்சுமி நரசிம்மர் மந்திரம் அந்த பையனுக்கு உபதேசம் ஆயிருக்கு நரசிம்ம மந்திரம் உபதேசம் ஆயிருக்கு நரசிம்மரை தியானம் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு கர்ஜனை கொடுத்தா அந்த பையன் உள்ளினான் ஜெய் நரசிம்மா ஸ்ரீ நரசிம்மான்னு கர்ஜனை பண்ணிட்டு வந்து அப்படின்னு கர்ஜனை பண்ணிட்டு வந்து இந்த வெறி முந்தர்களை தூக்கி போட்டு அடிச்சு மிதிச்சு அவர்களை தலைகள் எல்லாம் பொய்து ரத்தத்தை குடிச்சு அச்சலான பிராமண பையன் இந்த வெறி முந்தர்கள் 6 அடி 7 அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த முந்தர்கள் கையில பலவிதமான ஆயுதம் வச்சுட்டு இருக்கக்கூடிய காப்பாளிகர்களை கிழிச்சு போட்டுட்டான் நரசிம்ம ஆவிர்வாகத்தினால குளிச்சு போட்டா என்ன பல வேற கால் வேறையா கிடக்கு ராவண ஜட்டா யுத்தம் மாறி இருக்கு அந்த இடம் பத்மபாதரும் மயக்கடிச்சு விழுந்துட்டார் என்ன நடந்ததுன்னு தெரியாது ஏன்னா இவ்வளோண்டு அதாவது ரமண பகவான்கிட்ட கேட்பா ரமண பகவான் தான் ஞாபகம் வர்றாரு பகவானே உங்களுக்கு 60-65 வயசு தானே ஆறுது ஆனா இந்த உடம்பு அதுக்குள்ள இவ்வளவு மோசம் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னு கேட்கும்போது பகவான் சொல்லுவார் ஒரு சின்ன குடிசை இருக்குடா இந்த சின்ன குடிசையில ஒரு முயலோ ஒரு பூனையோ இருந்ததுன்னா அந்த குடிசைக்கு ஒன்றும் ஆகாது ஒரு சின்ன குடிசையில ஒரு யானை பூந்துரு இருக்குதுன்னா என்னடா ஆகும் அந்த குடிசையே சிதிலமாயிடும் இல்லையா அது போல நம்ம வந்து நம்ம இந்த உடம்பு தான் நான் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா சின்னதா இருக்கும் ஒரு ஓரத்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு குழந்தை பெற்று இருக்கும் அது எப்ப வந்து ஆந்தம் விபும் ஆத்மானம் பத்வாதீரோ நசோசதி உபநிஷத்து சொல்றது
வேறுபட்ட எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஆத்மா அப்படிங்கிற ஆத்மா அவருடைய தன்மையை அவன் தெரிஞ்சுட்டான். எப்படின்னா ஆத்மானம் விபும் மகாந்தம், நான் மகத்து என்றும் விபு எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவன் என்றும் தெரிஞ்சுட்டவன் விஷயத்துல அத்வா ஹீரோ அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். அந்த ஞானத்துக்கு இந்த குடிசை மாதிரி என்னுடைய உடம்பு ஆடி போயிடுத்து, அதனாலதான்டா இவ்வளவு ப்ராப்ளம், இந்த குடிசை இவ்வளவு மோசமா போனதுக்கு காரணம் வந்து ரியலைசேஷன் ஏர்லி ஸ்டேஜ்லயே வந்ததுன்னு சொல்லுவார் பகவான். அதுபோல இந்த பையனுக்குள்ள இந்த நரசிம்ம ஆவிர் பாவம் வந்தோடனே இந்த பையனால தாங்க முடியல, விழுந்தான் கீழே. ஆனா கீழே விழுறதுக்குள்ள 10-20 பேர் இருந்திருக்கா, 10-20 பேர் வதம் பண்ணி அவர்களுடைய கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி உடலை உருகி தூக்கி எரிஞ்சிருக்கான் எல்லாருக்கும். ஆச்சாரியால் தியானத்துல இத்தனைக்கும் இவ்வளவு கலைவரம் நடக்கிறதே நரசிம்ம ஆவிர் பாவம் ஆயிட்டு ஆச்சாரியால் கேள சமாதி கைகூடி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சமாதியில இருந்து வெளியில வந்து பார்த்தா இத்தனை வெறி முண்டர்களும் கீழே கிடக்கா, பத்மபாதன அங்க கிடக்கான். எழுந்து போய் பத்மபாதன உணர்த்தி குழந்தை என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டவன், தெரியலேங்கிற இத்தனை பேரை வதம் பண்ணிருக்கேன், உன் கையிலெல்லாம் ரத்தமா இருக்க, வாயில ரத்தம் இருக்க, உடல் எல்லாம் உருவி மாலையா போட்டு இருக்கிய, நீ தானே? நான் பண்ணல எனக்கு என்ன பண்ணிட்டு இருந்த, நீங்க என்ன தூரத்துக்கு போய் அங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ண, என்ன ஜெபம் பண்ணினேன்? புரிஞ்சுட்டு ஆச்சாரியா ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணி போகீந்திர போகமணி ராஜித புண்ணியமூர்த்தே யோகீச சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மி நரசிம்ம மமதே காவலம்ப ஸ்தோத்திரம் பண்ணார். லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் பண்றார் ஆச்சாரியார். ஸ்ரீமத் பயோநிதி கேதன சக்கரபாணே போகீந்திர போகமணி ராஜ புண்ணியமூர்த்தே யோகீச சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மீ நரசிம்ம மமதேகி கராவலம்பம் பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக யாசாதி பாகவத புங்க ப்ரிநிவாசா பக்தானுரக்த பரிபாலன பாரிஜாத லக்ஷ்மீ நரசிம்ம மமதேகி கராவலம்பம். ஆச்சரியமான ஸ்தோத்திரம் ஆச்சாரியார் சொல்றார். லக்ஷ்மி நரசிம்மா என் மேல உள்ள கிருப்பையாப்பா, இந்த சரீரத்தை காப்பாத்தணும்னு உனக்கு இவ்வளவு கிருப்பையா, இந்த சரீரம் எதுக்குமே லாயக்கு இல்லை, இந்த சம்சாரத்துல இருந்து ஓய்வு பெறலாம்னு நினைச்சேனே, என்னை காப்பாத்தினியே அப்படின்னு பெருமாள் காப்பாத்திட்டார். பெருமாள் ஆவிர்பாவம் ஆகி ஆச்சாரியால காப்பாத்தினார். லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கர, என்ன சம்சாரத்துல விழுந்து கிடக்கேனே, சம்சார கூப்ப பதிதஸ்ய அப்படிங்கிறார். நான் இந்த சம்சாரத்துல விழுந்து கிடக்கேன், பயங்கரமான முதலைகள் இருக்கு, காமம் இருக்கு, குரோதம் இருக்கு, அதனால லக்ஷ்மி நரசிம்மா நீ என்ன கையை கொடுத்து தூக்கி விடுப்பா. லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கராவலம்பம், எனக்கு கை கொடுக்கணும் கிருஷ்ணா, நீ எனக்கு கை கொடுக்கணும் கிருஷ்ணா, நீ எனக்கு கை கொடுக்கணும்னு நான் ஆச்சாரியார். இப்படி வந்து மகான்களுடைய சரித்திரம் பூரா என்ன அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டும் இந்த சரீரத்துல நான்கிற எண்ணம் இல்லாத ஆச்சரியமா மேற்கொண்டு சரித்திரம் எடுத்துன்னு போனோம் அப்படின்னு நினைச்சேன். எப்பொழுதுமே நம்மளுடைய ஒரு முயற்சியினால எந்த உபன்யாசமும் நடக்கிறது, அதனால எந்த விதமான திட்டமும் நான் வச்சுக்கிறது. இன்னைக்கு உட்கார்ந்தோன்னு நமக்கு என்ன சங்கல்பம் இன்னைக்கு வரதோ அதை உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். இருந்தாலும் இன்னைக்கு ஆடி பூரம், ஆடி பூரத்து ஜெகத் துடித்தால் வாழி அப்படின்னு ஆச்சரியமான ஆண்டாள் பிராட்டி அவதாரம் பண்ணின தினம், துடி கொடுத்த சுடற்கொடியே உள்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடற்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. பாதகங்கள் தீர்க்கும் அரவனடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாலும் போதை தமிழ் ஐயிலும் ஐந்தும் அறியாத மானிடரை பையம் சூரம் சுமப்பதும் பம்பு அப்படின்னு திருப்பாவை நம் கொடுத்த ஆண்டாள் பிராட்டி அவதாரம் பண்ணின தினம், ஆண்டவனையே சாட்சாத் இந்த பெருமாளையே தன்னுடைய பக்தியினால ஆண்டாள், ஆச்சரியமான ஒரு சரித்திரம் ஆண்டாள் பிராட்டியினுடைய சரித்திரம். ஒரு சின்ன எங்கேயோ சவுத் இந்தியால ஒரு க்ஷேத்திரம், போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தந்திபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழி பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழி என்று திருப்பாவை 30 செப்பினாள் வாழி என்றும் பெருமை ஆண்டாளுடைய பெருமை. போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும்
அப்படிங்கிற பெருமை உள்ள ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதாரம் பண்ணி இவள் போட்டிருந்த மாலவேணும் போதை சூடிக்கலை இந்த மாலைக்கல்லவோ யாம் ஏங்கி இருப்போம் அப்படின்னு பெருமாள் எவ்வளவு அருமையான கதை இல்லையா. இந்த ஒரு ஸ்பரிசம் பெருமாள்கிட்டேந்து ஏதாவது ஒரு கிடைக்காதா அப்படின்னு பக்தாள்லாம் ஏங்க, போதை போட்டுண்டு கொடுக்க மாட்டாளா அப்படின்னு பெருமாள் ஏங்குறார். அப்படி பண்ணிட்டா பகவான் தன்னுடைய பக்தியினால பெருமாளையே வசம் பண்ணினாள். பெருமாளையே வசம் பண்ணி என்ன கேட்டாள், குற்றே உனக்கு உழைக்கணும் உனக்கு உழைக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பரம புருஷார்த்தம் பெருமாளை சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாம ரயிலையே போற்றும் பொருள்கள் ஆய் பெற்றம் நீக்கும் உன் குலத்தில் பிறந்து நீங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகார் ஒற்றைப்பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்மோடு மற்ற நங்காமங்கள் மாற்றேதோர் எம்பாவான். பெருமாளுடைய திருவடி நமக்கு அச்சஞ்சலமான பக்தி ஏற்படுறதுக்கும் நம்ம செய்யற எல்லா காரியங்களும் கிருஷ்ணனுடைய பிரீத்திக்காக பண்றோங்கிற எண்ணம் ஏற்படணும். இதை தவிர நமக்கு எண்ணங்கள் வேற ஏதாவது இருந்ததுன்னா அதை ஆண்டாள் பிராட்டியே நமக்கு மாத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆச்சரியமான நமக்கு ஒரு செய்தியை நமக்கு சொன்ன அந்த ஆண்டாள் பிராட்டி அவதாரம் பண்ணினா நமக்கு தமிழ்நாட்டுல மத்த பிராட்டினா சீதையம்மா ருக்மிணி பிராட்டிலாம் வடக்க பிறந்துட்டா நமக்கு அந்த குறை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அதுக்கு சமானமான பெருமையோட பிராட்டி இங்க தேடி வந்த மாப்பிள்ளைன்னு சொல்லுவார். அழகிய மணவாளன் பேரு பெருமாளுக்கு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு போனார், பேர்பட்ட ஒரு ஸ்திரீ ரத்தனத்தை தேடிந்துன்னா போனோம். இறந்த ரத்தனம் இருந்ததுன்னா அந்த ரத்தனத்தை தேடிந்து ரத்தன வியாபாரி ரத்தனம் வாங்குறவன் தானே போவான். அது போல எவ்வளவு அருமையான பொருள் பிராட்டி சீதா பிராட்டியை தேடிட்டு ராமர் விஸ்வாமித்திரரோட போனார் இல்லையா, சீதா ரத்தனத்தை எடுத்துக்கிறதுக்கு ராம ரத்தனம் போச்சு. அது போல ருக்மிணி ரத்தனத்தை எடுத்துக்கிறதுக்கு கோபால ரத்தனம் போச்சு. கோபாலமேவ தெய்வத்தம் அப்படிங்கிற பிராட்டி, கோபாலனே எனக்கு தெய்வம் அப்படின்னு பாடினான் நாராயண தீர்த்தருக்கிற பெரியவர். அவருடைய சரித்திரம் ஒரு நாள் சொல்லுவோம், நாராயண தீர்த்தருடைய சரித்திரம். அது போல இங்க பெரியாழ்வார் சொல்லி கொடுத்து நாராயணனே நமக்கே வரை தருவான் அப்படின்னு ஆமசங்கீர்த்தனத்தினால பெருமாளை வசப்படுத்தி பெருமாளை தன்னுடைய காதல்னால பெருமாளை வசப்படுத்தி பெருமாளையே நினைச்சு 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 ரங்காரங்காரங்காரங்கான கதறி அந்த அழுகையினால அழறதே பிரயோஜனம். பெருமாளை நினைச்சு கண்ணை நினைச்சு அழறதே பிரயோஜனம். உலகத்துல அல்பமான விஷயங்களை நினைச்சு அழுதா நம்மளும் அல்பமா அல்பமா சிஷி அண்ணா சொல்லுவா, நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய அல்ப விஷயங்களை நினைச்சு ஏங்கி அதுக்காக அழுது கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு சொல்லி அது கிடைச்சதுக்கு அப்புறம் உடனே அதை அழுத்து போய் இவ்வளவுதான் அச்ச அப்படின்னு தோன்றதுக்கு வாழ்க்கை பூரா கண்ணம் போடும் கண்ணம் போடும். கண்ணனுக்காக செய்வோம், கண்ணனுக்காக உபன்யாசம் பண்ணுவோம், கண்ணனுக்காக நம்ம பாகவதம் எழுதுவோம், கண்ணனுக்காக எல்லாம் பண்ணுவோம், கண்ணனுக்காக பாகவதம் படிப்போம் அப்படின்னு எல்லாம் கண்ணனுக்கு ருதுனா கண்ணன் கிடைக்கலன்னா கூட கண்ணன் போடணும்னு நினைச்சதே பண்ணுவோம். கண்ணன் கிடைக்காமலா போயிடுவோம், கண்ணன் கிடைக்காமலா போயிடும். ஆண்டாள் பிராட்டி காட்டின தரும் ஆண்டாளை போல பிரேம நமக்கு இருந்ததுன்னா கண்ணன் ஆண்டாளை தேடி வந்தான் அப்படிங்கிறதுனால ஒரு உயர்ந்த சுதினம் ஆண்டாள் பிராட்டி. நம்மளுடைய தமிழ் தேசத்துல நமக்கு அந்த குறை பிராட்டி இங்கேருந்து இல்லைங்கிற குறை வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கிற க்ஷேத்திரம் எப்படி நம்ம மீனாட்சி மதுரை மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கைலாசத்திலே கைலாசத்திலே வந்து இங்கேயே தங்கிவிட்டார், இங்கேயே தங்கிவிட்டார். அந்த ராஜா மீனாட்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவ ராஜா இல்ல போயிட்டார். பாண்டியராஜனுடைய பொண்ணுதான் மீனாட்சி, ராஜா போயிட்டார். சிவனுடைய திருவடியை அடைஞ்சுட்டார், நாராயண திருவடியை அடைஞ்சுட்டார். நாராயணனே கல்லழகரே தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் மீனாட்சியின் சுந்தரேஸ்வரர். கல்லழகர் சொன்னார் இங்கேயே இருந்துடுவோம் அப்படின்னார். சிவன் அங்கேயே மதுரையிலேயே தங்கி எல்லா திருவிளையாடல்களையும் மதுரையிலேயே மதுரையிலேயே பண்ணினார் மீனாட்சிங்கிற க்ஷேத்திரத்துல. அது போல கையில அதுல இருந்து வைகுண்டத்திலேருந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கோமலவல்லி தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சார்கவாணி எம்பெருமான் வந்தார், விமானத்தோடய வந்தார், வந்து அங்கேயே தங்கிவிட்டார். கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே தங்கிவிட்டார்னு சரித்திரம் கும்பகோணத்துல. அது போல தேடிங்க வந்த சரித்திரங்களுக்குள்ள ஆண்டாள் பிராட்டியுடைய சரித்திரம் அதி உன்னதமானது. அதனால ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த புண்ணிய தினத்துல ஆண்டாள் பிராட்டியை தியானம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண
ஹரே ஹரே கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நம்ம வந்து ஒரு மெசேஜ் கூட கொடுத்துருக்கோம், நம்மளுடைய சிஷ்யர்கள்லாம் குழந்தைகள்லாம் கார்த்தால வேளையில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால 8 மணிலேருந்து 9:30 மணி உபன்யாசம் பண்றார். நம்மளுடைய சூரிய நாராயணன் லாயர் தான் ஏற்பாடு பண்றார். மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ஒன்லி ஆன் வீக்கெண்ட்ஸ். இது போல சரித்திரங்கள் மற்ற பாகவதம் ராமாயணம் முதலிய விஷயங்கள்லாம் குழந்தைகள் சொல்வார்கள். நாளைக்கு கார்த்தாலேயே ஆரம்பிக்கிறார், அதனால அவர் மெசேஜ் கொடுத்துருப்பார். யார் யாருக்கு டைம் இருக்கோ அவர்கள்லாம் கலந்துட்டு குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணி மகாபூஷியத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது பிரார்த்தனை. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ராம ராம.